ஓகே எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து எப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் எப்படியானாலும் இருந்துட்டு போகட்டும் ஸோ அதுதான் நம்மளுக்கு அதுதான் சரியான அப்ரோச் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு எதுவானாலும் எக்ஸாக்டாக என்னென்ன இதில் பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் சரி என்று இருந்தால் நன்றாகவே இருப்போம் அப்படின்ற ஒரு டாபிக் அதுதான் சரியான அப்ரோச் இல்லை நன்றாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை அதை பற்றி பேசலாம் ஸோ வழக்கம் போல் உங்களுடைய கருத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கேள்வி பதில் போகலாம் ஸோ ஹான்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க பேசலாம் வாங்க பேசுங்க எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ற அணுகுமுறை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து ஸோ இங்க உங்களுக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது எதை குறிக்குது எதுக்கு இந்த இந்த அணுகுமுறையை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் இதனால என்ன என்ன பயன் வரும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி அதை பற்றிலாம் உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம் ஸோ வாங்க ஹான்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சார் நீங்க பேசலாம் முனிகிருஷ்ணன் சார் ஹலோ எஸ் சார் பேசுங்க சார் கேக்குதுல ஆ கேக்குது சார் எப்படி இருந்தாலும் ஓகேன்றது வந்து நம்ம கரெக்டாதான் இருப்போம் அது ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும் திடீர்னு யாராவது ஒருத்தர் குறுக்கிட்டு இது தப்பு இது வேற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் நமக்கு யோசிக்கவே தோணும் அது வரைக்கும் அவங்க செய்யறது சரின்ற மாதிரிதான் இருக்கும் இது எப்படி இருந்தாலும் சரி என்னும் போது அகம் புறம் வந்து பிரிக்கும் போது அகத்துல ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல புறத்துல மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் ஓகே அப்படிதானே சார் ஆமா ஆமா அந்த அர்த்தத்துலதான் சொல்லிருக்கேன் ஆமா கண்டிப்பா ஆனா இங்க எப்படின்னா ஏதோ ஒண்ணை மட்டும் மையம் பண்ணிதான் சுத்திட்டே இருக்கும் அது அகம் புறம்னு பிரிச்சாலும் சரி ஏதோ ஒண்ணு வச்சாலும் சரி எதை வச்சாலும் ஏதோ ஒரு புள்ளியில வந்துதான் நிற்கும் அது அப்படி இருக்கும்போது அந்த ஒண்ணு மட்டும் இப்ப யாராவது எதனா சொல்லிட்டாங்க இப்ப நான் கரெக்டா தான் இருக்கேன் எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் போயிட்டே இருந்தாலும் திடீர்னு அதாவது வறுமையிலும் தானம் செய் தெரியும் சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி வறுமையிலையும் தானம் செய்யணும் போது இல்லடா இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எடுத்த முடிவு ஒரு மாதிரி இருக்கும் இல்லப்பா இப்படிதான் சொல்லியிருக்காங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு புதுசாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் அப்பதான் நம்மளுக்கு தோணும் அடாச்சா இவ்வளவு நாள் தப்பு பண்ணமோ அப்படின்னு அது ஆராயும் போது மட்டும்தான் எப்படி இருந்தாலும் சுகமா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது வந்து பிரச்சனையா தோணும் அந்த இடத்துல சரி அது வரைக்கும் தோணாது சரி ஆனா அந்த எப்படி இருந்தாலும் தோணும்ன்றத அதோட விட்டு விடாம அதுக்கு அப்புறமா இது ஏதோ ஒண்ணுத்த மட்டும்தானே இன்வால்வ் பண்றாங்க ஏதோ ஒண்ணுத்த மட்டும்தானே சொல்றாங்க அப்படின்னு அதை ஆராயும் போது மட்டும்தான் அது என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும் சரி அது அகம் புறம்னு வச்சுக்கினாலும் சரிதான் மனசு அது போக்குல இயங்குதுன்னு வச்சுக்கினாலும் சரிதான் சார் அப்படிதானே சார் ஆமா கரெக்ட் சி ஏதோ ஒரு எந்த பாஷையில எப்படி சொன்னாலும் சரி ஃபைனலா வந்து நீங்க அந்த உள்ள வேலையை முடிச்சுக்கிட்டா சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கே விடுதலை நிலை இருந்துருது தானா இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளே எப்படி டீல் பண்றது வெளியில புற செயல்களை எப்படி டீல் பண்றதுன்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா கூட வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டா சரி நம்ம வேலை இந்த பொறுப்பு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சரி அவ்வளோதான்
அந்த அகம் புறம் பிரிக்கும்ல, பிரிக்கும் போது மனசு அகத்துல சேர்த்து கொள்ளும் இல்ல, புறத்துல இருக்கிறது மட்டும்தான் வேலை நம்மளுக்கு. அகத்துல எது வந்தாலும் வந்துட்டு போதும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப அங்க மட்டும்தான் எனக்கு லைட்டா சர்க்கிள் வருது. ஐயா சொன்னது பக்காவா சொன்னாரு, அங்க மட்டும்தான் கொஞ்சம் சர்க்கிள். சரி, எப்படின்னா அந்த அகத்துல இருக்கிறதுன்னு நம்ம பிரிக்கிறோம்ல தனியா. ஆமா ஆமா. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் வந்து அந்த குரங்க நினைக்காம மருந்து சாப்பிடுங்க. ஆமா ஆமா ஆமா. அது லாஜிக்கு ஓகே, அது தானதான் வந்தது, நான் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அது தானதான் வந்தது. ஆமா, நான் மருந்து சாப்பிட அந்த மருந்து நினைக்க மருந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த குரங்கு ஞாபகம் வரும், அது லாஜிக்கு ஓகே. ஆனா அந்த நான் நினைச்சிட்டேன்ல, அதுக்கப்புறம் என் கையில தானே இருக்கு அந்த தாட்டு. நான் அதுக்கப்புறம் நான் விடணும்னும் போது அதுக்கு அதை நான் விட்டுணும்னும் போது அதுவும் என் கையில தானே இருக்கு, அப்பதானே பிரச்சனையே வருது. இல்ல, இப்ப விடணும்னு நினைச்சா கூட விட முடியல. இல்ல, இப்ப குரங்க பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் வருது இல்லையா. இப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோம், நான் வந்து இன்னைக்கு இதை மட்டும் நினைக்க கூடாது, இதை பேசிட்டு இருக்கும் போது ஆபீஸ் சம்பந்தமா மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா. நம்ம கையில இல்லைன்றதுதான் பாயிண்ட், வந்து மெசேஜ் வந்து அதுதான். மனசுல வர எண்ணங்கள் நம்ம கையில நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு கழிச்சு என்ன என்ன வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. வந்ததுக்கு அப்புறம் தெரியும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியவே செய்யுது. சோ அதனால அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றோம். இல்ல, ஒரு நாள் ஆனாலும் அது அப்படியே இருக்கு. ஒரு நாள், ஒரு நாள் ஆனாலும் அந்த அந்த மருந்து நீங்க சாப்பிடணும் இல்ல சாப்பிடாம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போகணும். இல்ல இல்ல, அத கதை வந்து கதை என்ன, நீங்க ரொம்ப அதுக்குள்ள போய் இது பண்ண தேவையில்லை. அது என்ன மெசேஜ், அதுல என்ன விஷயம் அப்படின்னா, தாட் வேற திங்கிங் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. தாட்ன்றது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம வர்றது. அவர் வந்து குரங்க நினைக்காதீங்க, குரங்க பத்தி திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு தவிர, குரங்கோட தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லல. சோ அதனால அதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்தா, தாட் தான் வருது, நானா திங்க் பண்ணல, என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல, நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் என்ன மீறி வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ வந்து தாட் தான் வருது, நான் திங்க் பண்ணல, அதை பத்தி நினைக்கல, அதோட நினைவு தான் தானா அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த மெசேஜ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மருந்து சாப்பிடுறாரு சரியாயிடுன்றது. அந்த மெசேஜ் வந்து தாட் திங்கிங், தாட்டுக்கும் திங்கிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி அதை வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றது அங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ். அது கரெக்ட் தான் சார், அது லாஜிக்கே ஓகே. யாருக்காவது சொல்லணும்னா பிரச்சனை எதுவுமே, இதுலடா பிரச்சனை அதுதான பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்ப பிரச்சனை எனக்கு தானே. இப்ப நான் தானே மருந்து சாப்பிட போறேன். ஆமா, அந்த சமயத்துல இப்ப நீங்க போட்டிருக்கிற இந்த ஹெட்டிங்க்கு சார், நான் இந்த ஹெட்டிங்க்கு ஒட்டியே பேசிட்டு இருக்கேன். அந்த மேட்ருக்கு ஏன்னா அதை வந்து இதுல எத்தனை வந்து சேர்க்கறேன் கூட. புரியுது புரியுது புரியுது. எப்படி இருந்தாலும் நான் சொல்ல பரவாயில்ல அப்படின்றது வந்து இதுதான். அத மேட்ரு என்னன்னா, இப்போ எனக்கு குரங்கு ஞாபகம் வருது, ஏன்னா நான் மருந்து சாப்பிடணும் இல்ல விட்டுட்டு போயிடணும், எனக்கு மருந்து தேவையில்லைன்னு விட்டு போயிடணும். அதுக்கு அடுத்த செகண்ட வந்து நான் வேற டியூட்டி எடுத்துப்பேன், என் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ வேற தெரியும், நான் அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு மறந்துட்டு போயிடுவேன். மறுபடியும் அந்த மருந்து நான் எதுக்கு சாப்பிடணும்னா, என் உடல் நிலைக்காக. என் உடல் வந்து ஏதோ ஒரு உபாதை மறுபடியும் ஏதோ காட்டுது அப்படின்னும் போது மறுபடியும் அந்த ஞாபகம் வந்துடும், அதான் என்னடா இது மருந்து சாப்பிடணும்னு நினைச்சா அந்த குரங்கு ஞாபகம் அப்படின்னு. ஆக்சுவலா மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்க கூடாது, இதுதான் ஹைலைட். ஆனா நான் மருந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த குரங்கு தான் முன்னாடி வந்து நிக்குது. ஆமா, பட் அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா, தாட் திங்கிங், அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? தாட் திங்கிங் புரியுது சார், அது புரியுது. ஆனா நான் நினைக்க கூடாது இல்ல, அதான் திங்கிங் தான் பண்ண கூடாது. நான் திங்கிங் தான் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க, தவிர தானா வர கூடாது அப்படின்லாம் அவர் சொல்ல. தானா வந்தா வந்துட்டு போகுது, நீங்களா இது பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாரு அவர். நானா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சியும் வருது அப்படின்னா, நானா இதுக்கு வர வைக்க போறேன். இப்ப நான் வந்து வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அப்ப என்ன மீறி தானே இருக்காது வருது. திருப்பி நீங்க சொல்லும் போது மருந்து சாப்பிட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஞாபகம் வருதுன்னா, இப்ப என்ன மீறி நடக்கிற செயல் தானே அது இல்லையா? என்ன மீறி நடக்கிற செயல் இப்ப நான் வந்து அது தானாதான் நடக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுறேன்னு வச்சுங்க. இதுல இப்ப எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற இந்த ஹெட்டிங்க்கு, ஆமா, அகத்துல எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆமா ஆமா,
புறத்துல நீங்க எது வேணா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துங்க, எப்படி சொந்தமா வாழணுமோ வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் இதனுடைய எட்டிங் வந்து ஃபைனல் லெவல்ல தான். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இது வந்து எப்படி லாஜிக்கா சொல்லலாம், சரி இப்ப நான் எனக்கு ஐயாவுடைய இந்த அணுகுமுறை வந்து பக்கா சூப்பர், அதாவது சான்ஸே இல்லை இவ்வளவு எளிமையா சொல்றதுக்கு ஆள் ஆள் வேற யாருமே இல்லை. ஆமா இப்ப யாருன்னா ஒருத்தர்கிட்ட போனோம், ஒரு 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 ஞானி கிட்ட போனோம்னா 12 வருஷம் என்கிட்ட சேடனாயிரு எனக்கு பணி வடை செய்ய அப்படி அப்படின்னு எதோ சொல்லுவாங்க, 12 வருஷம் பொறுத்துதான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அதை இருந்துட்டு போட்டோம். இப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, சரி எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்க டாக்டர், இவர் எப்படி போய் வீட்டுக்கு கணிக்க முடியாது ஓரளவுக்கு எப்படி இருக்கும், நீங்க வருத்தமோ கவலையோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம் வச்சுக்கோங்க. ஐயோ விட்டுட்டு போயிருந்தேன் ஏதோ வரத்து இருக்கு. ஆமா ஆமா இப்ப எனக்கு அகத்துலதான் வந்தது. சரி அந்த சிச்சுவேஷன்ல இந்த ஞானம் எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு வச்சுங்களா, ஐயா சொன்ன ஞானம் எல்லாம் எனக்கு தெரியுது. சரி நான் என்ன பண்ண முடியும், சரி அகத்துல வருதுன்னு விட்டுட்டு கம்முன்னு இருக்குதா? இல்ல சார் நான் கேக்குறேன் புரியுது 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 அகத்துல வருதுன்னு, அதான் நீங்க அதுல கம்முன்னு இருக்கட்டுமா? அதான் அதான் ஓகே. ஸோ நான் என்னோட இதை சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தில் வந்து ஏன் எதுவும் பண்ணாதீங்கன்ற அவர் சொல்கிறத விட்டுருங்க, அவர் சொல்கிறாரோ சொல்லியோ அவர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்மளால் பண்ண முடியுமா, விஷயமே அங்கே தானே இருக்கு இல்லையா. இப்போ ஐயா வந்து அகத்தில் கூட போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம நாளையிலேருந்து உட்காந்து போராடி எதாவது மாற்ற முடியுமா? விஷயம் வந்து அவர் சொல்கிறதே சொல்கிறாருன்னு இல்லை, இயற்கை அகம்ன்றதே வந்து இப்போ எப்படி நம்ம பாடி உள்ள இருக்கிற ஹார்ட்டு லிவர் கிட்னி எல்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோ, அதனால எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக வேலை செஞ்சுட்டு இருக்கோ அதே மாதிரி மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளும் தன்னை தானே வருது, தானே அழிஞ்சு போகுது, தானே மறைஞ்சும் போகுது, தானே தோன்றுது, தானே மறையவும் செய்யுது. அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன எண்ணம் வரும்னு எனக்கு தெரியாது. அது வந்து இயற்கையோட சேர்ந்த ஒரு விஷயம், அது இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இயற்கையோட நம்ம போராட முடியாது, இயற்கையோட நான் மாதிரி இயற்கையை மாற்ற முடியாது அப்படின்றதான் இங்க விஷயம். சோ அதனால நீங்க எப்ப வந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி கடைசி இப்போ அடுத்த ஒரு மணி நேரம் தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது எண்ணம் வருத்தமோ கவலையோ எது வந்தாலுமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அதை நீங்க என்ன பண்ணாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, வரதான் செய்யும். நேச்சுரலா இயற்கையா என்ன எண்ணம் உணர்வு அவங்கவுங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வருமோ வரதான் செய்யும். என்னோட வேலையெல்லாம் எங்க இருக்குன்னா வெளியில ஏதாவது என்னோட அறிவை யூஸ் பண்ணி பயன்படுத்தி வெளியில ஏதாவது செயல் செய்ய முடியுமா, அதுக்கு ஏதாவது மாற்ற முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு மணி நேரம் தான் இருக்குன்னா அதை ஏதாவது அந்த ஒரு மணி நேரத்தை இன்னொரு 2 மணி நேரமா இல்ல ஒரு நாளா மாற்ற முடியுமா? இல்ல அதுக்கு ஏதாவது மருத்துவம் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது மெடிக்கல் விஷயத்துல ஏதாவது பண்ண முடியுமா, எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி விஷயங்கள் தான் யோசிக்க முடியுமே தவிர உள்ள வர எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்தாலுமே அப்படிதான், அவ்வளவுதான். அதை நிறுத்தவோ இல்ல கொஞ்ச நேரம் சீக்கிரம் போயிடணும் இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை சீக்கிரம் தள்ளி விடவோ எதுவுமே பண்ண முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரிதல் வந்து இங்க மட்டும்தான், புறத்துல வந்து நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது நம்ம விருப்பம் தான், தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கேத்த விளைவுகள் வரும், அவ்வளவுதான். விளைவுகள் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நம்ம என்ன எப்படி வேணா செயல்படலாம் வெளியில, அது நம்ம விருப்பம் தான். இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆமா நான் இந்த டாபிக் ஒட்டுன மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கேன். சரி சரி எனக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் நான் கேட்கறேன். கேளுங்க பரவாயில்ல. இப்ப நான் படுத்துட்டு இருக்கும் போது என் உறவினர் ஒருத்தர் வந்து பாக்குறாரு, என்னப்பா ஆச்சு இவ்வளவு நாள் சொல்லாம ஏன் இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி இப்ப அவருக்கு இது மாதிரி வந்துச்சு உடம்பு சரியில்லாமப்பா, அது இருக்கப்பா இதுக்கு ஏன்பா இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த மருந்து சாப்பிட்டு சரியா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஐயா சொன்ன கான்செப்ட்ல அந்த ஒரு மணி நேரத்தை நான் வந்து ஓகே இவ்வளவுதான்பா ஒண்ணு இல்லை என் மனசுல வர்றது விட்டுறேன் நானே, எனக்கு உள்ள அகத்துல வேலை இல்லைன்னு விட்டுட்டு நான் ரிலாக்ஸா இருந்தேன். சரி எனக்கு புறத்துல ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிட்டாரு இப்ப சரி இந்த
ஏன்பா இதுக்கெல்லாம் இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த அலோபதியே போயிருக்க தேவையில்லையாமா, நேச்சுரோபதியிலயே ஹோமியோபதியிலே ஏதோ இருக்கப்பா மருந்து, இது எத்தனையோ பேர் சாப்பிட்டு இருக்காங்களாப்பா, இது தெரியாம இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இப்ப என்ன புறத்துல இருந்து என்ன ஆக்டிவேட் பண்ணுது மறுபடியும், ஆமா என்ன இழுக்குது. ஆமா, ஏன்னா நானு என் உயிர் நான்னு ஒருத்தருக்கல இது இருக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், அவரு பின்னாடி போறேன். அப்பா நான் போயிச்சிருவோம் போது அப்படின்ட்டு இதுவும் அகத்துலதான் வந்தது. இத நான் கையில எடுத்துட்டேன், ஏன்னா என் பயம், நான் செத்துட்டு போறேன்ற பயத்துல ரொம்ப நாள் அப்படியே துடிச்சிருந்து ஐயா சொன்ன கான்செப்ட் எல்லாம் உள்ள வந்து எனக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டேன் நானு. சரி போற சரி விட்டுருப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன், ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஒருத்தர் வந்து இது மாதிரி சொன்ன உடனே இப்ப புறத்துல இருந்து ஒண்ணு தூண்டுது என்ன, இப்ப புறத்துல இருந்து தூண்டின உடனே என் பயம் எனக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு கான்செப்ட் வேற வேற யாருக்கும் பிரச்சனைனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் சொல்லிட்டு சும்மா வாயில ஆறுதல் சொல்லிட்டு அடி போயிட்டே இருக்கலாம். அது தெரியல உங்களுக்கு, அது மாதிரிதான் இருப்பீங்க, உலகமே அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு தனக்குன்னு ஒண்ணு வரும்போது மட்டும்தான் அந்த ஆசை என்ன பண்ணா தூண்டுது, நான் வாழணும் இருக்கு போல் தர மறந்துச்சே நான் தப்பு பண்ணும் பொழுது அப்படின்ட்டு மறுபடியும் இவர் சொன்ன மருந்து போய் சாப்பிடுறதுக்கு போறேன். சரி, அதுல போயிட்டு ஒரு மூணு மாசம், இவர் என்ன சொன்னாரு ஒரு மணி நேரம் தானே சொன்னாரு, அதுல மூணு மாசம் இதுவாகுது. ஓகே, இப்ப மூணு மாசமா மருந்து சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கிறேன். இப்ப அகத்துல வர்றத நான் விட்டுணும், அது தானதான் வருது, எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, கரெக்ட், எது தேவையில்லையோ அதை விட்டுருங்க அப்படின்னு. இப்ப நான் எடுத்துக்கினதுக்கும் விட்டுட்டதுக்கும் நான் விட்டுட்டு இருந்தேன்னா, இப்ப இவர் சொன்னதையும் நான் விட்டுட்டு இருந்தேன்னா அங்க வந்து அந்த இன்டெலெக்சுவல் மட்டும்தான் அங்க அங்க மேட்டரா இருக்கு. கரெக்ட், ஆமா அதுதான் இன்டெலெக்சுவல். பசி எடுக்குது அப்படிம்போது சார் மேட்டரே அங்கதான் சார் இருக்கு. ஆமா அதுதான் கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதான், மேட்டரே அங்கதான் இருக்கு. கரெக்ட், எல்லாத்தையும் விட்டுங்கன்னா எல்லாத்தையுமே விடுன்னு சொல்ல, இப்ப வந்து உள்ள இருக்கிற வருத்தமோ கவலையோ தான் நீங்க அதை அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுருங்கன்னா ஏதோ உங்ககிட்ட உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சனா பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை, பண்ண முடியாதுன்றதுதான் அந்த விஷயமே. ஸோ விடுறதை தவிர வேற வழியே கிடையாது, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி அகத்தை வந்து புறத்துக்காக யூஸ் பண்ணலாம், அந்த எண்ணம் வந்தது இல்லையா, உயிர் வாழணும், அவர் சொன்ன மருந்து தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் இல்லையா, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நம்மளுக்கு நம்ம இஷ்டம் தான், நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதெல்லாம் யூஸ் ஒர்க் பண்ணாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம், இல்ல எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாலும் உங்க விருப்பம் தான், அதுவும் நம்ம முடிவு தான். ஸோ புற செயல்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது நம்ம விருப்பம் தான், அதுக்கு அகத்துல வர உணர்வுகளையோ எண்ணங்களையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து கம்ப்ளீட்லி நம்ம விருப்பம் நம்ம டிசிஷன். பட் உள்ளதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தானே பாயிண்ட்டு. ஸோ அந்த உணர்வு அந்த பயத்தை ஒன்றும் பண்ண முடியாது, பட் அந்த மருந்து சாப்பிட சொன்னாங்க என்ன பண்ணுமோ அந்த செயலை செய்ய முடியும் இல்லையா, அவ்வளோ அதுக்கு அகத்தையும் யூஸ் பண்ணி தான் செஞ்சாகணும். கரெக்ட், மூணு மாசம் சாப்பிட்டு மறுபடியும் செத்துட்டேன் நானு. சரி, மூணு மாசம் சாப்பிட்டேன், ஒரு மணி நேரம் இருக்கிறவங்க நல்லா இருந்துட்டேன், இப்ப மூணு மாசம் சாப்பிட்டு இறந்துட்டேன். ஆமா, இப்ப நான் மூணு மாசம் சாப்பிட்டு நல்லா தேறிட்டேன், நான் இனிமே வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இறந்துட்டேன். சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன், எதுக்கு சொல்யூஷன், எனக்கு புரியல உங்க கேள்வி. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா சார், சிம்பிளா நீங்க ஷார்ட்டா கேளுங்க, எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன கேள்வின்றது மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல இந்த கேள்விதான் எனக்கு தெரியல, அதை பத்தி தெரியல, விஷயமே அதை பத்தி தெரியல, இந்த ஞானம் இதெல்லாம் தெரியுது, ஐயாவுடைய எல்லா வீடியோஸும் பாத்துட்டேன். சரி, அதாவது நீ ஏன்னா நான் உங்களாண்ட ஏன் கேக்குறேன்னா, ஐயா கிட்ட இன்னொருத்தர் என்ன மாதிரி ஒருத்தர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி அதை கேட்டு அவர்கிட்ட போய் நான் நான் இது என்னுடைய கொஸ்டின் அவரண்ட வைக்கல. சரி சரி, ஏன்னா நீங்க வந்து டீச்சர்ஸ் மாதிரி சொல்றீங்களா, அதனாலதான் உங்களால கேக்குறேன். ஓகே, உங்களால இருக்கும் மேட்டர் அப்படின்னா புரியுது புரியுது, இல்ல இல்ல நீங்க சொல்றது புரியுது, என்ன கேள்வின்னு கிளியரா கேட்டீங்கன்னா அது கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம நான் போய் படுத்துக்கணும்ல, ஆமா, ஒரு நாள்ல ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துல செத்துருவாரு இவரு அப்படின்னா. ஓகே, நான் ஒரு மேத்த செத்து போற ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஓகேப்பா விடுவா. சரி, யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார்ல மூணு மாசம் மருந்து சாப்பிட்டா நல்லா வந்துருவோம் நீ பக்கா. ஆமா, அட சாட்ட சாப்பிடும் போது விட்டுருப்பா, அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. சரி, இல்ல எனக்கு அந்த சினாரியோ புரிஞ்சிடுச்சு, அதுல உங்க கேள்வி என்னன்னு கேக்குறேன். இதுதான், என்ன நடந்தாலும்
என்ன நடந்தாலும் அந்த உணர்வுகள் சலனமே இருக்க கூடாது அந்த மாதிரி சொல்றீங்களா? இப்ப நம்ம தலைப்பு பேசணும், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் சரி என்று எடுத்துக்கொள்றாங்க. புறத்துக்கு எடுத்துக்கிறீங்க, புறத்து பத்தி நம்ம சொல்ல வரல. எப்படி இருந்தாலும் சரின்றது அகத்துக்கு, அக உணர்வுகள் பத்தி தான் சொல்றோம். புறத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ட்டு சொல்ல முடியாது, அது நம்ம விருப்பம் தான். நம்ம எப்படி இது பண்றோமோ, டீல் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இல்லையா? புறத்துக்கு நம்ம இதை மீன் பண்ணல. எப்படி இருந்தாலும் சரின்றது அக உணர்வுகள், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அது எல்லாமே இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது இயற்கையான ஒரு விஷயம், அதை நம்ம டீல் பண்ணவே முடியாது. எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ட்டு விட்டு விட்டு போறதான், விட்டுட்டு போறதான் சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்றதான் சொல்றோம். ஓகேவா? புரியுதா? வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப நீங்க ரெண்டா பிரிச்சீங்க சார். ஆமா, கரெக்ட்ல கரெக்டா சார். இப்ப எனக்கு இது இந்த டாபிக் ஒட்டாத ஒரு கேள்வி. சரி சரி, கேளுங்க கேளுங்க கேளுங்க. சார் ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, கேளுங்க கேளுங்க. எப்படி இருந்தாலும் யாரும் வெயிட்டிங்ல இல்ல, பரவாயில்ல. கேள்விப்பட்டது வேற. சரி சரி, நீங்க என்ன, நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் கேக்குறேன், அது மட்டும் சொல்லுங்க. நான் எல்லார்கிட்டயும் கேட்ட மாதிரி தான் உங்களாண்டி கேக்குறேன். சரி சரி சரி, கேட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, சரி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆமா, இதுதான் ஓகேன்ற மாதிரி இருப்பேன் நான். ஓகே, ஞானம்ன்றது ஐ மீன் சிம்பிளா பாக்குறோம் நம்ம. நம்ம வந்து ஆன்மீகம் அதெல்லாம் எதுவுமே சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு ஞானம், சப்போஸ் இப்ப வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கார் ஓட்டத்துக்கு யாரோ கத்து கொடுக்காங்க, அதுக்கப்புறம் கட்டு நான் கார் ஓட்டுக்கிறேன்னா எனக்கு கார் ஓட்டுற ஞானம் வந்துருச்சு. இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியல, அதுக்கப்புறம் அதை ட்ரைனிங் எடுத்து கத்துக்கிறேன்னா இப்ப கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற ஞானம் வந்துருச்சு. இவ்வளவுதான் விஷயம், வந்து சிம்பிள். அத தமிழ் வார்த்தையில அத வார்த்தைக்கு அர்த்தம் இவ்வளவுதான். அது வந்து நம்ம ஏதோ பெரிய ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு பெருசா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வந்து ஏதோ பிரம்மாண்டமா கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி என்னோட மனசு, என்னோட மனசை வந்து எப்படி வேலை செய்யுது, எங்க எனக்கு வேலை இருக்கு, இங்க எனக்கு என்ன ரோல், அகத்துல நான் என்ன பண்ணும், புறத்துல வெளியில எப்படி செயல் செய்யணும், இந்த ஹோல் சிஸ்டம் பத்தி நம்மளுக்கு நாமே, எனக்கு என்ன, நான் ஃபுயர்ல ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிற விஷயத்த நம்ம இந்த ஞானம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துல இந்த ஞானம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். சோ தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா, இப்ப மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அகத்துல நம்ம போராட வேண்டிய வேலையே இல்லை, என்னோட கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதா ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முயற்சியை கை விட்டுருவோம். ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல, ஏதோ ஒரு புள்ளியில நம்ம அதை முயற்சியை கைவிட்டு தான் ஆகணும். ஏன்னா வேற வழியே இல்லை. இல்ல, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயத்த எவ்வளவு நேரம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்போம்? சோ வேற வழியே இல்லைன்னு சொல்லி கடைசியில முயற்சியை கீழே தான் போடுவோம், கை விட்டுருவோம். சோ அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். சோ முயற்சியை கைவிட்டவுடனே விடுதலைன்றது தன்னால ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு ஒரு இயக்கம், அதுக்கு வழிவிட்டு நம்ம ஒதுங்கி நிக்கிற மாதிரி, அவ்வளவுதான். விடுதலைன்றது ஆல்ரெடி தன்னால இருக்கு, பட் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப வந்து அதை வழிவிட்டு அதை ஃப்ரீயா, அத மனசு தன்னால இயங்க விடுறோம், அதுதான் விடுதலைன்னு சொல்றோம். சோ ஞானம்ன்றது இந்த இடத்துல இந்த புரிதல், இந்த மாதிரி என் மனசுன்றது இயற்கையான ஒரு விஷயம், இது வந்து எப்படி நம்ம அக உறுப்புகள், எப்படி லிவர், கிட்னி, ஹார்ட் பீட் இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கோ, இதே மாதிரி மனசுல இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளும் என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாம இயங்கிட்டு இருக்கு, அது தன்னால வருது தன்னால மறையும் செய்யுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நமக்குள்ள பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நான் சொன்னதுனால நீங்க ஜஸ்ட் கேட்டு அதை ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரி பண்றது கிடையாது. நமக்குள்ள, என்னோட மனசுக்குள்ளேயே நானே டெஸ்ட் பண்ணி இதை நமக்குள்ளேயே செக் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருக்குமே மனசுல டெய்லி டெய்லி எண்ணங்கள் வருது, உணர்வுகள் வருது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்குள்ளேயே பார்த்தா தெரிஞ்சிருமே, எனக்கு என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரிஞ்சிடும். அதை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது, ஆமா என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு ஃபுல்லா கன்வின்சிங்கா
அதாவது எந்த டவுட்டும் இல்லாம கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அந்த கன்க்ளூஷன் சொல்லுவாங்களே அந்த முடிவுக்கு வர்றது. ஆமா இந்துமே என்ன கட்டுப்பாட்டுல இல்ல, இதை பத்தி யோசிக்கிறதே வேஸ்ட், இதுல என்னால எந்த டீலிங்கும் செய்யவே முடியாது அப்படின்ட்டு முயற்சியை கீழே போடுறோம் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அதுதான் ஞானம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஞானம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க முயற்சியை கீழே போட்டுருவோம், போட்டோம்னா விடுதலை தன்னால எங்கிட்டு இருக்கிற இயக்கம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நம்ம இது பண்றோம். மாதா பிதா குரு தெய்வம். சரி, மாதாவிய முதல்ல வச்சாங்கன்னா இவருதான் அப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக. சரி, ஓகேவா சார், நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? இல்ல அவன் அதெல்லாம் எனக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. நம்ம அதுக்கும் நீங்க எப்படி ரிலேட் பண்றீங்க இப்ப அதுக்கும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கும்? மாதா வந்து இவரு தான் அப்பா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சொல்றதுக்காக தான் மாதா முதல்ல வச்சு. அப்பா என்ன பண்ணாருன்னா, எனக்கு தெரிஞ்சதை விட நீ இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு நான் உனக்கு சொல்றதை விட நான் சொன்ன அப்பா தானன்ற ஒரு கேர் இருக்கும். சரி, ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கணும் எது இருந்தாலும் குரு கிட்ட சொல்ல விட்டார். குரு என்ன பண்ணாருன்னா தெய்வம் காட்டி கொடுத்தாரு, இதுதாடா தெய்வம் அப்படின்னு காட்டி கொடுத்தாரு. இதுல எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு சார். சாதாரணமா மாதா பிதா குரு தெய்வம் சாதாரணமா வைக்கல, எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு. சரி, மாதா என்ன பண்ணாங்கன்னா அப்பா இதுதான் காட்டி கொடுத்தது. அப்பா என்ன பண்ணாருன்னா குரு இவரு தான் நல்ல குரு இவரு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு எத்தனை விட்டாரு. குரு என்ன பண்ணாருன்னா தெய்வத்தை காட்டி கொடுத்தாரு. சரி, ஆக்சுவலா அதோட முடிஞ்சிச்சாங்க கதை. அந்த குரு வந்து தெய்வத்தை காட்டி கொடுத்தோம்னா அதோட முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ஆக்சுவலி நான் என்ன பண்றேன்னா, இங்க மறுபடியும் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். அகத்துல வர்றது விட்டுணும், வேலை இல்லை, சரி ஓகே விட்டுறேன், ஆனா எனக்கு சாவு வருமே, நான் செத்துருவேன், நான் என்ன பண்றது? சரி இப்ப இல்லைனாலும் நாளைக்கு வருமே, நாளன்னைக்கு வருமே, இத பயந்து தானே எல்லாம் சேர்த்து வைக்கிறது, கஷ்டப்படுறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஞானம்னா என்ன? யாருமே சொல்ல மாட்டாங்களா இந்த ஞானம்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்களா, எதை அடைந்தால் வேறு எதையும் அடைய தேவையில்லையோ அதுதானே ஞானம்னு சொல்லிருக்காங்களே. எதை தெரிந்து கொண்டால் வேற எதையுமே தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதானே ஞானம்னு சொல்லிருக்காங்களே. அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? இந்த மனசு என் கட்டுப்பாட்டுல இல்ல, அது எல்லாருக்குமே தெரியுது. சரி, அப்ப மனசு என் கட்டுப்பாட்டுல இல்லையே, எனக்கு தெரியுது எங்க அப்பா இறந்துட்டாரு, ஊன்னு ஆறேன், ஒரு மணி நேரம் ஆறேன், ரெண்டு மணி நேரம் ஆறேன், காலைல ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் ஆறேன், எதுவுமே அடங்க மாட்டாங்க, பசிக்குது, இப்ப என்ன பண்ணும் நானு? நீங்க அகத்தையும் புறத்தையும் திருப்பி திருப்பி லிங்க் பண்ணி பாக்குறீங்க. நீங்க அகத்தையும் புறத்தையும் பிரிச்சு பாக்கணும், அப்பதான் இந்த பாயிண்டே நீங்க புரிஞ்சுக்க முடியும். என்ன பசி, வெளியில இருக்கிற உடம்பு சரியில்லை, டெத், சாவு, இதெல்லாமே புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கும் அகத்துக்கும் அகமும், ஐ மீன் வாழ்க்கைக்கு அகம் கண்டிப்பா, இப்ப புற செயல் செய்யறதுக்கு அகம் தேவை. பட் நாம அகம்னு சொல்றதே உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் உணர்வுகள் அது மட்டும்தான், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் மட்டும்தான். நீங்க அதெல்லாம் சொன்னாதான் எனக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் எனக்கு தெரியாது, நீங்க செய்யற செயல் மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்ல நீங்க பேசுற வார்த்தை மட்டும்தான் தெரியும். ஸோ அதெல்லாம் தான் புறம், உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் உணர்வுகள் தான் அகம்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம அந்த விஷயத்துல எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டு அதை நிர்வாகம் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றோம், அவ்வளவுதான் தவிர வெளியில நடக்கிற விஷயங்கள் பசி, தூக்கம், நோய், இல்ல இறப்பது, டெத்து, இதெல்லாம் நம்ம பேசவே இல்லையே, அதை பத்தி சொல்லவே இல்லையே, அதெல்லாம் நம்ம அந்த பாயிண்ட் நம்ம டீல் பண்ணல. அது வந்து நேச்சுரல், அதுவும் வந்து வெளியில புறம் சம்பந்தப்பட்டது இல்லையா, அது பாடி சம்பந்தப்பட்ட விஷயம். சோ நம்ம சொல்றது இங்க மட்டும்தான் உணர்வு, இந்த அகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சொல்ற மாதிரி எதை தெரிஞ்சுக்கிட்டா எதையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்றது இதுதான். சோ மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா உங்க நம்ம பிரச்சனையே மனசு தானே, இந்த உணர்வுகள் இப்படி வருத்தம் வருது, இப்படி கோபம் வருது, இப்படி ஏதோ ஒரு கவலை வருது அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதானே இப்போ உங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதானே சொல்லுவோம். வெளியில இருக்கிற பிரச்சனையே நம்ம சொல்ல வரல, உடம்புக்கு பிரச்சனை இருக்கிறது அது நம்ம டீல் பண்ண, அதுவுமே நம்ம கையில இல்லை இல்லையா, நோய் வரதோ இல்லை இது பண்றதோ ஓரளவுக்கு தான் கட்டுப்பாட்டுல இருக்கும்.
இல்ல சார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பயம் இல்லாத ஒரு ஜீவராசியும் இல்லைங்க. அதே சமயம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொகத்தை தேடிதான் அலைவாங்க. இப்ப ஒரு மாடு இருக்கு, வைக்கோலதான் சாப்பிடுவோம், டெய்லி வைக்கோலதான் போடுவேன். இன்னைக்கு நான் பில்லு அறுத்துன்னு போய் போட்டேன்னா எது சுகமா இருக்கோ அதை தேடித்தான் ஓடும். ஆமா, இன்னைக்கு வைக்கோல சாப்பிடுமா? சாப்பிடாது. புள்ள போய் பச்சை பிள்ளை போய் சாப்பிடறதுதான் போகும். அதனால இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே சுகமா இருக்கிறதுக்காக தான் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அதை தேடித்தான் போறோம். ஆமா, சுகமா இருக்கணும்னு தேடி தான் போறோம். நான் அததான் அந்த மெயின் பண்ணி தான் கேக்குறேன். நான் சுகமா இருக்கணும்னு மெயின் பண்ணி தான் போறேன். ஆனா நான் கஷ்டப்படுறேன். யாருக்கா கஷ்டப்படுறேன்? என் ஒய்ஃபுக்கு, என் பிள்ளைங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்படுறீங்கன்னா என்ன, எப்படி கஷ்டப்படுறீங்க? உடல் ரீதியா கஷ்டப்படுறேன், மன ரீதியா. உடல் ரீதியா? ஆமா, உடல் ரீதியா கஷ்டப்படுறது. ஆமா, உடல் ரீதியா கஷ்டப்படுறது கரெக்ட். அது வந்து நம்ம சாய்ஸ் தான் இல்லையா? மனம் ரீதியா மனம் ரீதியா தான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த எண்ணங்கள் உணர்வுகளை தான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். அந்த வித்தியாசத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா சார், மன ரீதியா ஒண்ணும் பண்ண முடியாது சார். இப்ப என் ஒய்ஃப் வந்து எனக்கு பட்டுப்படவை, இந்த பொங்கலுக்கு வந்து எனக்கு பட்டுப்படவை வேணும் கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன பண்ணும்? உடல் உழைப்பு பண்ணும் மறுபடியும். ஆமா, அப்படிதானே? ஏன் சம்பாதியத்துக்கு அந்த பட்டுப்படவைன்றது பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். இல்ல, அதான் அது உங்க விருப்பம். நீங்க பண்றீங்க பண்ணலன்றது, செயல்ல வந்து எப்படி பண்றோம்ன்றது நம்ம விருப்பம். அகத்துல இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளை எதிர்த்து போராடாம இருக்கிறது தான். அகத்துல வேலை இல்லைன்னு சொல்றதுன்னா என்னன்னா, உங்க எண்ணங்கள் உணர்வுகள், எனக்கு கவலை வரக்கூடாது, எனக்கு வருத்தம் வரக்கூடாது, நான் எப்பவுமே நிம்மதியா இருப்பேன், என்னோட ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட எனக்கு அப்படியே மனம் வந்து அப்படியே அமைதியா இருக்கணும், சலனமே இல்லாம இருக்கணும். இல்ல, எங்க வீட்டுல என் ஒய்ஃப் ஏதாவது சொன்னா கூட, நீங்க சொல்ற மாதிரி புடவை வாங்கி கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா கூட என் மனசு எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், எப்பவுமே அமைதியா இருக்கணும். இதுதான் அகம்னு சொல்றோம். இந்த மாதிரி மனசு எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் என்னோட மனசு அமைதியாவே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லல. அப்படி இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அதுக்கு என்ன செயல் செய்யணும், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன செயல் எப்படி செய்யலாம், அது மட்டும் தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம். சோ நீங்க திரும்ப திரும்ப இங்க வந்து சொன்னீங்கன்னா அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றோம். அப்படிதான் பிரிச்சு பாக்கணும். என்ன பண்றீங்க, என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃப் வந்து எனக்கு பட்டுப்போட வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆமா, எனக்கு வந்து ஒரு 3 மாசம் சம்பளம் வந்தாதான் அந்த பட்டுப்போடையே வாங்கி கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன். அதான் இது புற செயல். இது வந்து நான் என்ன சொன்னாலுமே உங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். நான் வந்து சும்மா ஒரு சஜஷன் மாதிரி கூட கொடுக்கலாம், அவ்வளவுதான். சஜஷன் தான் நான் சொல்றது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரின்னு அந்த செயலை செய்யலாம். உங்களுடைய விருப்பம் தான் நீங்க இல்லையா? கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். நான் சொல்லிட்டேன், என்னோட சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். நான் 3 மாசம் சம்பளத்தை எந்த செலவும் பண்ணாம சேர்த்து வச்சதான் அந்த பட்டுப்போட நான் வாங்கி கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன். சரி, இந்த 3 மாசம் இருக்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல, புறச்செயலை பொறுத்த வரைக்கும் யாருமே எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. இப்ப புறச்செயல் வந்து ஏன்னா அது சூழ்நிலை இருக்கு, உங்களுடைய தகுதி, உங்களுடைய திறமை, உங்களுக்கு பக்கத்துல நீங்க ஏன்னா வேற யாரோ ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்காக ஏதோ செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம டிசைட் பண்ணி இது இப்படி செஞ்சா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஃபார்முலாவும் இல்லையே. அந்த ஃபார்முலா இருந்தா எல்லாருமே எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? புறச்செயல்ல, புறச்செயல்ல கட்டுப்பாடுகள், ஏன்னா புறச்செயல் வந்து நம்மளா செயற்கையா உருவாக்கி வச்சிருக்கிற விஷயம். ஸோ அதுல சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அந்த தர்ம நியாயத்துப்படி நம்ம எப்படி டீல் பண்றோமோ அப்படிதான் டீல் பண்ண முடியும். அதுல சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். அகத்துலதான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. புறச்சையில நம்ம எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம், அவ்வளவுதான். தவிர நான் விருப்பம், நம்ம விருப்பம்னு சொல்றதுனால எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணிடுவோம், நம்ம புறச்சையல் எல்லாத்திலுமே வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ல வரல. புறச்சையல்ல வெற்றி வந்து நம்மளுடைய தகுதி, திறமை, நம்மளுடைய உழைப்பு, இன்னும் வேலை எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், நம்மளுடைய சூழ்நிலை, இயற்கை, எல்லாமே ஒரு இது இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேக்டரா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம், இல்ல வெற்றி கிடைக்காமையும் போகலாம். அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லிக்கலாம். சோ புறச்செயல் வந்து எல்லாமே சரியா நீங்க பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எல்லா செயலும் கரெக்டா பண்ணிடுவீங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
அகத்துல ஃப்ரீ ஆயிடுவோம் அவ்வளவுதான். ஏன்னா பிரச்சனையே வந்து இங்க டீல் பண்றதுதான் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். இதை டீல் பண்ண தெரியாம நம்ம செயலையும் சரியா செய்யாம இங்க பண்ண வேண்டியதை வெளியில பண்ணிட்டு இருக்கோம், வெளியில பண்ண வேண்டிய வேலையை இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாத்தி மாத்தி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க ஃப்ரீ ஆயிடுவோம். நம்ம இருக்கிறது ஃபுல்லா வெளியிலதான் அப்படின்னு ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளியில, கவனம் ஃபுல்லா வெளியில திரும்பிடும். அங்க என்ன செய்யலான்ட்டு நமக்கு இன்னும் பெட்டரா கூட ஐடியா வரலாம் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ புறத்தை நீங்க கரெக்டா டீல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லல. அதுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. மக்களும் சுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா அது ஒரு இன்பம்ன்றதுக்காக தான். நான் இந்த மாடுடைய கான்செப்ட் சொன்னேன்ல, அது ஒரு இன்பம்ன்றதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. அது தேடி போறாங்க எல்லாருமே. ஏன்னா மக்கள் ஒருத்தனுக்கு கஷ்டமே இல்லை, பயமே இல்லை அப்படின்னா அவன் அதை தேடி போவே மாட்டான், அட போடா அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே அந்த சுகத்தை தேடிதான் போறாங்க. ஆனா அந்த ஞானம்ன்றது மனசோட பார்த்தோம்னா, மறுபடியும் பார்த்தோம்னா புறத்துலதான் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கு. அந்த புறம் தான் நம்மளை இயக்குற மாதிரியே இருக்கு. அகத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், சரி விட்டுருங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது வருது போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றது புரியுது. இருந்தாலும் நம்மள புறத்துலதானே நம்மள மறுபடியும் நான் 3 மாசம்தான் அந்த சாரி வாங்கி கொடுக்க முடியும்னாலும் சொல்லிட்டேன். நானு மறுபடியும் ஒரு சாரி வாங்கறதுக்கு கூட ஒண்ணு ஒர்க் இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல இருக்கும். கிடையாது. ஞானம் அடைஞ்சாலும் சரி, ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, புறத்துல டீல் பண்றதுக்கும் இல்லையா. ஞானம் அடைஞ்சாலுமே புறத்துல நம்ம தப்பா கூட டீல் பண்ணிக்கலாம், அதுக்கும் எதுவும் சம்பந்தமே கிடையாது. இல்ல சார், அப்ப ஏதோ ஒரு மேட்டர் விட்டுருக்கோம்ல சார். நம்ம இங்க ஏதோ ஒரு மேட்டர் விட்டுருக்கோம்ல, அது இது இதுக்குத்தான், இது இதுக்குத்தான் பிரிச்சு வைக்கலையே. நல்லா யோசனை பண்ணிருக்காரு. இது இதுக்குத்தான், இது இதுக்குத்தான் பிரிச்சு வைக்கலையே. ஞானம் என்னது டாப்ல தூக்கில வச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்றது ஞானம் தானே. ஐயா கூட ஞானம் தானே சொல்றாரு, ஞானம் விடுதலைன்னு சொல்றாரு. தோணும் சரி வந்து சொன்னாரு அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. இல்ல சரி, நீங்க உங்க கேள்வி என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுங்க, அப்புறம் வேற யாராவது பேசணும்னா பேசிக்கலாம். அதுக்காக ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே. ஆமா அதுதான். சரி நான் இந்த டாபிக்கோட தான் சொல்றேன். எது நடந்தாலும் பிரச்சனை, அதாவது எது நடந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த டாபிக்கு. அந்த டாபிக்கு மறுபடியும் அகம் புறம்னு பிரிச்சீங்கன்னா மறுபடியும் இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு, நான் சொன்னல இந்த கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு உள்ள போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்பத்திக்கு ரிலாக்ஸ் ஆகணுதா தவிர, மறுபடியும் அவன் ஒய்ஃப பார்க்கும் போது அடங்க வந்துட்டால இவளுக்கு நம்ம புடவை வாங்கி கொடுக்கணுமே, இவன் மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போறான்னு பயந்து ஒளிஞ்சு இந்த வர இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். இப்படித்தான் அவன் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, இவ கேப்பா இவளுக்கு என்ன போய் சொல்லலாம் இப்படின்னு தான் பாப்பானே தவிர, அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வானாலும் சொல்லவே முடியாது. நீங்க புறத்தை பத்தி பேசவே இல்லை இல்லையா. நம்ம சொல்றது அகத்தை பத்தி மட்டும்தான், அகத்துல வர உணர்வுகள் எண்ணங்களோட போராடாம இருக்கிறத பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற டீல் பண்றது அவங்கவுங்க திறமை தகுதி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆமா சி, ஞானம்ன்ற டெஃபினேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. நீங்க அந்த டெஃபினேஷனை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்ல அது தேவையில்லாம ஞானம்ன்ற பேர் கொடுத்தாதான் இது இல்லை இல்லையா. அந்த விஷயம் தானே முக்கியம், நம்ம ஞானம் அடையிறது எதுக்காக அடையிறோம், அதனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது அதுதான் முக்கியமே தவிர, ஞானம்ன்ற பேர் கூட தேவையில்லை. நம்ம மனசுல ஃப்ரீ ஆயிடுறோம், சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் அதாவது என்ன அப்படி அப்படி ஏதோ ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஞானம்ன்றது வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லையே, அதுக்கு உண்டான அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து தானே முக்கியம். ஸோ கருத்து வந்து மனசுல வர எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னாவே ஃப்ரீயா விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தன்னாலே இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே ஒரு ஃபுல் ஃப்ரீடம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் புறத்தை எப்படி டீல் பண்ணுன்றது அவங்கவுங்க விருப்பம், அந்த மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். சரி, தேங்க்யூ சார். ஆ தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஆ முருகேஸ்வரி மேடம் நீங்க பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ. எஸ் சார், கேக்குதா சார்?
ஆ கேக்குது மேடம். ஆ சரி இப்போ இது எனக்கு இன்னும் அந்த புரிதல் வந்து அந்த முழுசா வராதனால அந்த கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கனால திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன் சார். சரி சரி. இப்ப ஒரு நேத்தம் தனத்தோ ஐயா பாபுலால் ஐயாட்ட பேசும்போது ஒரு இது சொன்னாங்க, அதாவது அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கவலையானவர்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தப்பு இல்லை, நீங்க அடிக்கடி மறுபடியும் அந்த நம்ம அந்த கான்செப்டை ரீகால் பண்ணி நீங்க அதுல இருந்து வெளியே வந்துக்கணும் அப்படிங்கறது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இது நமக்கு மட்டும் இப்படி இல்ல கூட இருக்கு, இது வர்றதுனால ஒண்ணு இப்படி அடிக்கடி வர்றதுங்கிறதும் ஒரு எல்லாருக்கும் அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால தப்பு இல்ல, இது இதுல இருந்து வெளியே வர முடியும் அதுக்கு அப்படின்னு சொல்லி சரி ஒரு ஐடியா சொன்னாங்கயா. எனக்கு எனக்கு இன்னொரு கோணத்துல எனக்கு ஒரு ஒரு விளக்கம் வேணும்னு நினைக்கிறேன். இது புரிதல் ஏன் சிலருக்கு இன்னும் எங்களால எல்லாம் ஏன் புரிஞ்சுக்க முடியல, இதுல என்ன வந்து ஃபால்ட் இருக்கு அப்படிங்கறது ஏதாவது? சரி ஓகே ஓகே, ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதே தான் சொல்லுவேன், இருந்தாலும் ஓகே இன்னொரு தடவை சொல்லும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன என்ன பிரச்சனை ஏன் நிறைய பேர் ஸ்டக் ஆகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு இந்த எண்ணம் மூலமும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மளும் கொஞ்சம் இது பண்ணி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக விட்டுறோம். ஆமாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுறோம். ஃப்ரீயாக விட்டோம்னா ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனும் கிடைக்குது. ஏன்னா நம்ம பொறுப்பை எப்பவுமே கீழே தலையில் சுமக்கும் போது தான் அதோட பாரம் வெயிட் தெரியும் இல்லையா, அதை கீழே போட்டிங்கன்னா வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த ரிலாக்ஸேஷனை பிடிச்சி வச்சுக்கோம், இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் நல்லா இருக்கே, ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் எப்பவுமே இருக்கணுமே, இந்த ரிலாக்ஸேஷனை விட்டுடக்கூடாது. இப்போ முதல்ல அன்னைக்கு ஃபஸ்ட்டு புரியும் போது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ரிலாக்ஸேஷனாக இருந்ததுல, இப்போ ரெண்டு வாரம் கழிச்சு அந்த ரிலாக்ஸேஷன் போயிடுச்சு, ஸோ இப்போ திருப்பியும் நம்ம புரிதலுக்கு புரிதல் மறந்து போச்சோ இல்லை சரியாக புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேயே அந்த மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, முதல்ல புரிஞ்சுக்கும் போது ஆமாம் இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி பொறுப்பை கீழே போட்டிங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க செய்கிறீங்கன்னா, அந்த ரிலாக்ஸேஷன் வந்துருச்சு, ரிலாக்ஸேஷன் வந்தவொடனா இப்போ திருப்பி ரிலாக்ஸேஷனை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரிலாக்ஸேஷன் இருந்ததே அப்போ இருந்ததே இப்போ இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, திருப்பி ஆப்போசிட்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறீங்க இல்லையா, முதல்ல பொறுப்பை கீழே போட்டிங்க, திருப்பி இப்போ பொறுப்பை கையில் எடுத்துட்டீங்க, அந்த ரிலாக்ஸேஷனை நான் கொண்டு வர போகிறேன் திருப்பியும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு போராட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போராட போராட திருப்பியும் முதல்ல இருக்கிற புரிதலுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஆயிடுது. திருப்பியும் போராட ஆரம்பிச்சிட்டோம், திருப்பியும் போராட்டம் தான் வருது. ஸோ அதனால திருப்பியும் நம்ம போராடிட்டே இருப்போம், அந்த ரிலாக்ஸேஷனும் போயிடுச்சே எப்போ வரும்னு சொல்லிட்டு அதை நோக்கி திருப்பியும் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால வரும்போது உடனே யோசிச்சு பார்க்குறோம், என்னடா கவலைகள் வந்து நம்ம இந்த கான்செப்டை யோசிச்சு பார்த்தா கவலையில் போகணுமே, நம்ம கவலை வந்து ரொம்ப பாதிக்குது, அப்போ என்னடா நமக்கு எப்படித்தான் வெளியே வரணும் ஒரு கொம்ப மறுபடியும் அப்படித்தாங்க வருது. ஆமா அதுதான் நேச்சுரல், அதுதான் உங்களுக்கு நேச்சுரலா இத்தனை 30 வருஷமா 40 வருஷமா நம்மளுக்கு அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால வரதான் செய்யும். அது ஐயா சொல்லுவார் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் இல்ல, நீங்க புது வீட்டுக்கு மாறிட்டீங்க, பட் ஆனா ஆபீஸ்ல இருந்து வரும்போது மறந்து போய் பழைய வீட்டுல போய் தான் நிப்போம், கண்டிப்பா அது நேச்சுரலா அப்படி போய் நிப்போம். பட் ஆனா நின்ன கணத்திலே தெரிஞ்சிடும் இல்லையா, நான் தப்பா வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்ச உடனே எடுத்து போய் திருப்பியும் புது வீட்டுக்கு போய்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி அப்படிதான் போய்க்கிற முடியும், கொஞ்சம் ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் போக முடியும். இன்னும் ஞாபகம் வந்தப்பறம் ஓகே இது வந்து தேவையில்லாம பைத்தியகாரத்தனமா போராடிட்டு இருக்கேனே, ஆமா இல்ல என்னாலதான் எதுவுமே செய்ய முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இதுவுமே கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே இந்த சொல்லிக்கிறதும் வந்து நம்ம இல்லாம நம்ம மீறி நடந்துட்டு இருக்கு, இதுவுமே ஒரு டார்ச்சர் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற ஒரு விஷயம் கூட தேவையில்லாத ஒரு விஷயம்தான், அதுவும் என்ன மீறி வர ஒரு விஷயம்தான், அதையும் பண்ணவே அதையும் நம்ம ஒண்ணும் கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு அதுக்கும் பவர் கொடுக்காம விட்டோம்னா அதுவுமே தன்னால செயலிழந்து கொஞ்ச நாள்ல மறைஞ்சும் போயிடும். சோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம வேலை வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், அதுக்கப்புறம் அது ரிலாக்ஸேஷன் வருதா இப்படி வருதா அப்படி வருதான்னு பாக்குறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, பண்ணவும் முடியாது. நீங்க திரும்ப திரும்ப அதேதான், என்ன எதிர்பார்த்தாலும் சரி ஒரு புரிஞ்சுக்கிட்டோன்னா கவலை போயிடணும், புரிஞ்சுக்கிட்டோன்னா மனசு நிம்மதி அடைஞ்சிடணும், சலனம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதால நம்ம கற்பனை தான், அப்படிலாம் எதுவுமே இல்லை. மனசுன்னா இப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எல்லாமே தோன்றி மறையிற மாதிரி தான் இருக்கும், எல்லா உணர்வுகளும் வரும், எல்லா உணர்வுகளும் வந்து போற மாதிரி தான் இருக்கும், அதுதான் சரியான நிலை. அதாவது எந்த நிலையுமே இல்லாம இருக்கிறதா ஒரு சரியான நிலை, எந்த நிலையுமே பிடிச்சு வச்சுக்காத ஒரு நிலை தான் சரியான நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிஷியல் பீரியடில் இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி டவுட்ஸு நம்ம சரியாக புரிஞ்சிக்கலையோ அப்படின்றதெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் வரும் அவ்வளோதான், அதுவும் நம்ம மீறி தான் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரீ ஆகிட்டோன்னா சரி அவ்வளோதான். ஐயா எனக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்ங்க, சரி இப்போ வந்து இந்த ரொம்ப மன அழுத்தத்தினால ஏன்டா வாழ்றோன்ற மாதிரிலாம் சிலர் தாட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் பிளஸ் அவங்களுக்கு கூட அப்படி வரும், எல்லா ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் அப்படி வரும்,
இப்ப அவங்களுக்குன்னு ஏதாவது பர்டிகுலரா அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாவது போட முடியுமா ஐயா அந்த மாதிரி போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு தெரியல பட் விஷயம் ஐ மீன் விஷயம் இதே தான் புதுசா ஒண்ணும் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது அதை கொஞ்சம் அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் ஓஹோ சரி 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 சரிங்க சரிங்க முடிஞ்சா அப்படி ஒண்ணு போட்டு விட்டுங்க ஏன்னா எப்பயாவது அப்படி தோணுது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அப்படி ரொம்ப அப்படி எப்பயாவது அப்படி தோணுது சரி சரி ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கீங்க சரி ஓகே நீங்க கால் பண்ணுங்க நான் டீடைலா கூட சொல்றேன் அது பிரச்சனை தேங்க்ஸ் ஓகே தேங்க்யூ டாக்டர் மணிகண்டன் சார் நீங்க பேசலாம் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கு வந்து அவர் அந்த முனிகிருஷ்ணன் அவர் பேசுறத பத்தி தான் கடந்த ஒரு நாலஞ்சு இதுல இருக்கு நான் மூணு பார்த்தேன் அவருடைய அவருடைய அதுல ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹிம் அண்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் டூ நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப ஐயாவோட அந்த கருத்துக்களை கேட்டிருக்கிறாரு அவர் வந்து ஒரு தத்துவார்த்த கருத்துக்களை ரொம்ப அழுத்தமா அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எது தெரிந்தால் இதை பூரா மனப்பணமா இப்படி ஏதோ ஒரு அவர் ஒரு ஞானத்தை ஒரு பெரிய பிரமிப்பா அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகுது பிரமிப்பான விஷயம் அது எப்படி சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறார் ஒண்ணு இன்னொன்னு நடைமுறையில இந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிட்டாலே வந்து நமக்கு கோபம் எதுவும் வராது வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் வராம இருக்கணும்னு எதிர்பார்க்கிற அல்லது என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அகம்புறம் பிரிச்சுன்னா அகத்துல வேலை இல்லை அப்படின்னு இப்ப மனைவி அவங்க இதை கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அத அகத்துல அதுக்கான வேலை இல்லை நான் புறத்துல அதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும் முயற்சின்னு சொல்லும் போது அவர்கிட்ட பணம் இல்லை இல்லாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அன்பா எடுத்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப அகத்தை வந்து சீரமைக்காம நான் ஃப்ரீயா அது போக்குல விடும் பொழுது புறத்துல இந்த மாதிரி அவங்கள அடுத்தவங்க மேல அவங்களே கோவப்பட்டா கூட கொஞ்சம் அமைதியா இருந்து களப்போக்குல இப்பயே முடியாட்டு கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல யோசனை பண்ணி யோசனை அவங்கள்ட்ட எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்க டீல் பண்ணா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்கள்ட்டையும் மாற்றம் ஏற்படுது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் அணுகுமுறை பண்ணா நல்லா இருக்கும் இன்னும் அவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அந்த அகத்துல வந்து அதை சுத்தப்பட்டுக்கிட்டே இருக்க உறுதிப்பாடு கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறது இது அதனால ஒரு பாவம் நாலஞ்சு வந்துட்டு இருக்காரு அவரை இன்னும் வேற எங்க கூட டைரக்ட் பண்ணா கூட நல்லது அவரு நேரடியா போக சொன்னா கூட நல்லது அதான் ஞானத்தை பிரமிப்பா எதிர்பார்த்தாங்கல்ல அது அதெல்லாம் தவிடுபடியா உடைச்சிட்டாரு ஐயா ரொம்ப எல்லாருமே பிரம்மாண்டம் எதிர்பார்த்தா இன்னொன்னு என்ன நினைக்கிறேன் ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் உலகத்துல நடக்கிற பூரா அப்படி இப்படி இப்படி பார்த்து கண்ண மூடி பார்த்தா எல்லாமே எல்லா காட்சியிலும் வரணும் அது ஒரு டேஞ்சரஸான விஷயம் சக்தி நிலை அந்த மாதிரி நினைக்கிறாங்க அது அது அந்த மாதிரி நினைப்பிருக்க அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டே தொங்குறதுனால வார்த்தைகளையும் கான்செப்டை வச்சு தொங்கிட்டு இருக்கனால இந்த பிரச்சனைகள் வருது அதனால இது சார்ந்த மற்ற அன்பர்கள் கூட இந்த மாதிரி இருந்தா கூட அந்த கருத்துக்கள் இருந்து விட்டுட்டு ஞானம் ஒன்று எளிமையானது இயல்பானது நமக்கு இயற்கையில இருக்கிறதா நிலைதான் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படியே விடுறேன்னு கூட கூட சொல்ல தேவையில்லை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிற அடுத்த நொடியே வந்து மன இயக்கமே விடுதலை அடைஞ்சிருது அந்த ஒரு ஃபீலிங் வந்து நான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு புக்கை தான் படிச்சு வந்தேன் அதுக்கு முன்னாடி தான் ஐயாவோட அவரை பாக்குறதுக்காக நான் ஞான முகாம் ஒன்று அட்டன் பண்ணேன் 2019 ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி புக் படிக்கும் போது இது வந்தால் வந்தால்தான் திரும்பி போகாது புரிந்து விட்டாலே ஞானம் கிடைத்தனா ஏதோ கப்சா வர்றாங்க அப்படின்னு நினைச்சேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அப்புறம் ஆனா அந்த புக்கோட பின் அட்டையில இந்த 21ஆம் நூற்றாண்டின் கொடை இந்த நூல் அப்படின்னு மாதிரி இது இவர் எழுதியிருக்க வாய்ப்பு இல்ல யாரோ அன்பர்கள் தான் எழுதியிருக்கணும் சர்டிஃபை பண்ணிருக்காங்க அப்ப இதுல ஏதோ உண்மை ஒளிந்திருக்குங்கிற இது புரிதல் கிடைச்சது அந்த சமயங்கள அகம்புறம் என்னை அறியாமலே வந்து புறத்துல வேலை அதிகமா இருந்து டென்ஷன் ஆகும் உள்ள டென்ஷனா இருக்கும் ஆனா வேலை செய்ய செய்ய அந்த டென்ஷன் குறையிற மாதிரி இருக்கும் புறத்துல டென்ஷன் விலைய நிறைய இருக்கே அப்படின்னு டென்ஷன் இருக்கும் அப்படி டென்ஷனா இருக்கும்போது என்ன அகம்புறம்லாம் என்ன பிரிச்சு பாக்கல அந்த புத்தகம்லாம் அதிகமா படிக்கல நானு அப்ப என்ன அறியாமல அந்த ஒரு 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 ஆராய்ச்சி அப்ப நடந்திருக்கு போல் இருக்கு அப்ப அவர் நடந்துட்டு இருக்கும்போது புறத்துல வேலை செஞ்சு ஆரம்பிச்சோன்னே தீசிஸ் ஒர்க் அதெல்லாம் எனக்கு இருக்கும் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னே மனசு லேகவானது மாதிரி இருக்கும் அப்ப வேலை செஞ்சா புறத்துல வேலை செஞ்சா லகுவாகுது அப்படிங்கிற அதை மட்டும் அந்த அளவுல விட்டு இருந்தான் ஆனா இருந்தாலும் டென்ஷன் தொடர்ந்துகிட்டே இருந்தது கரெக்ட் அப்புறம் அதுக்கடுத்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தகங்கள் அது இதெல்லாம் இ புக்ஸ் தான் நிறைய படிச்சேன் சரி படிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விளக்கு அந்த இது பிடிச்சாச்சு அந்த பிடிச்சது என்னன்னா மறுநாள் 2 நாள் அந்த புத்தகங்களை விட 3 நாள் படிச்சேன் இ புக்ஸ் ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு நைட்டும் படிச்சுட்டு படுத்துனேன் காலையில ஒரு படிச்சுட்டு அப்படியே பார்த்தா எல்லாமே விளக்கமா தெரியுது
இந்த உலகமே வந்து தெளிவா இருக்க மாதிரி ஒரு நிலை தெரியுது. ஓ இதுதான் ஐயா சொன்னது, இது வந்தா வந்தாதான், போகனா போகாது, திரும்பி போகாதுங்கிற கன்ஃபர்மேஷன் அன்னைக்கு நான் எடுத்துட்டேன். சூப்பர். எனக்கு திரும்பி போகாதுங்கிற உறுதிப்பாடு எனக்கு வந்துருச்சு. சரி சரி. அப்புறம் அதுக்கு முன்னாடி மரியாதை நிமித்தமா ஐயா பார்த்து ஒரு ஞான மகம் அட்டன் பண்ணிட்டு அப்புறமேட்டு குடும்பத்தோட சில போனோம். அந்த மாதிரி இது புரிந்து கொண்டால் கனப்பொழுதில் நிகழக்கூடியதுங்கிறது, கனப்பொழுதில் நிகழக்கூடியதுதான். ஆமா ஆமா. நீங்க ரொம்ப உங்களுடைய சேவைகள்லாம் பாராட்டுவதுக்குரியது. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. சொல்லுங்க சார் முனிகிருஷ்ணன். முனிகிருஷ்ணன் சார் நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ சார் ஒருத்தர் பேசினாரு. ஆமா. புக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதுல வேதாளம் புக் வந்து ஐயா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். ஹலோ. சொல்லுங்க. அவரு வேதாளம் புக் ஐயா சைன் பண்ணிதான் எனக்கு கொடுத்தாரு. எல்லா புக்கும் படிச்சீங்களா? படிச்சுட்டேன் அப்படின்னா சரி ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவரு கேட்ட கேள்விங்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலா ஐயா கிட்ட 2008 கேட்டேன் கவரான கேள்வி. அகம்புறம்னு பிரிக்கத்தீங்க ஒண்ணுமே இல்லையா ஐயா அப்படின்னு கேட்டேன் நான். அது அப்படிதான். ஆனா இப்போ இங்க சுச்சுவேஷன் சொல்லணும்னா வேற வழி இல்லை, அப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த 2009 நினைக்கிற ஒரு அந்த அகம் வேதாந்தம் புக்கு, அந்த புக்கு வாங்கின உடனே முதல் அந்த மேல அட்டையை திருக்கணும்னா ஒரு கண்ணாடி ஒண்ணு இருந்தது. சரி, நீங்க பாத்திருக்கீங்கல்ல சார் அது கண்ணாடி? ஆ பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த கண்ணாடி சாதாரணமா வைக்கல, ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதுல. சரி, நானு எல்லா புக்கும் படிச்சுட்டேன் இதுல இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லல. சரி, நான் இந்த 4 மீட்டிங் அட்டன் பண்ணதும் சார் பார்த்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த 4 மீட்டிங்லயுமே நானு இந்த அகம்புறம், நான் ஆக்சுவலா ஞானம் எப்படி அடைஞ்சேன் அப்படின்றது வந்து ஐயாவுடைய புக்கு தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷன். ஓகே. இதை வந்து என் நண்பர் தான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் ஒரே வார்த்தை, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நான் அவரான கேட்டது, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நான் மட்டும் அந்த உலகத்துல ஏதோ புதுசா பிறந்துட்டா இல்ல வேற மாதிரி இருந்துட்டுனா எனக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னதுக்கு, சரி என்னப்பா பண்ற அப்படின்னாரு. நான் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்காருன்னாரு. எல்லா மேட்டரும் சொன்னாரு, இதுதான்பா நீ அப்படின்னாரு. இது எப்படி நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன்ட்டு 2 நாள் யோசனை பண்ணேன். 3வது நாள் மறுபடியும் அவர்கிட்ட போனேன். ஐயா புக்கு தான், ஐயா புக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனது, அட்டைப்படம் கூட போடல, அனுஷ்டான ஆன்மீகம் புக்கு. அந்த புக்கை எடுத்து கையில கொடுத்துட்டு இதுல என்ன உனக்கு பிடிக்குமோ அதை படி அப்படின்னாரு. மெய்ப்பொருள் மயக்கம் மாயன்றத ஒரே சாப்டர் படித்தேன். எனக்கு கேன்டீன்ல சாப்பாடு ஆயிடும், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் போயிட்டு வரவர். சார் கேக்குறீங்களா? கேக்குது சார், கேக்குது. நீங்க என்ன உங்களுக்கு கேள்வி என்னன்னு ஷார்டா சொல்லிட்டீங்கன்னா வேற யாராவது பேசணுமான்னு பார்க்கலாம். அதுக்காக தான். ஹலோ. ஓகே, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. ஓகே பேசலாம் மேடம். நீங்க நீங்க எஸ் மேடம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா? ஆ ஃபைன், வணக்கம். Thank you so much, yeah. Thank you so much for everything. ஐயா இப்போ வந்து ஒருத்தரோட இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இயல்பு மாறுமா ஐயா? ஓகே. ஸோ இயல்புன்றது வந்து மாறத்துக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயல்பே எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னா நம்மளுக்கு வர தாட்ஸ், எண்ணங்கள், அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது செயல்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது மாறத்துக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே ஒரு இயல்பு மாதிரி ஆகிடுது இல்லையா. இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிறேன்னா இனிஷியலாக கற்றுக்கும்போது தான் கொஞ்சம் யோசிச்சு வச்சு இதை ஃபஸ்ட்டு கியர் போடணும், ஸ்டீரிங் எப்படி திருப்பணும், கண்ணாடியில் பின்னாடி பார்க்கணும் அப்படின்ட்டு மெதுவாக பண்ணிட்டுருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளுக்கு பழக்கமாயிடும், நல்லா பழக்கமாயிடும். சும்மா பாட்டு கேட்டே இல்லை சும்மா எங்கேயோ பார்த்துட்டு கூட நான் கரெக்டாக ஓட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இயல்பு மாதிரி, அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஒன்ஸ் இந்த புரிதல் வந்துடுச்சு, நம்ம இந்த இயற்கை அந்த பிரவாகமாக விட்டுடுறோம், அதை இந்த என்னது 6 மாதிரி ஓடுற மனசை வந்து அதுவா தன்னால இயங்க விட்டுடும் போதே நம்ம அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம செயல்லையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்ய முடியும், இன்னும் நம்ம
நம்ம ஏன்னா அது நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது தானே பிரச்சனையா இல்லையா. நம்ம இன்பம் துன்பம், எனக்கு இன்பம் தான் வேணும், அந்த அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறது, இல்லை துன்பம் வரக்கூடாதுன்னு தள்ளிவிட நினைக்கிறதும் அதுதான் நம்ம செயலுக்கெல்லாம் அந்த அதுவே அதுதான் ஒரு ப்ரெஷர், அது ஒரு பேஸாக அமையுது இல்லையா. நம்ம செயலுக்கு அது ஒரு பேஸ் மாதிரி ஆயிடுது. ஸோ அது அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த சூழ்நிலைக்கு எது சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் இல்லையா. ஏன்னா நம்ம இந்த நம்ம ஏன் சரியான செயலை நிறைய தடவை செய்யாமல் போயிடுதுன்னா, நம்ம எனக்கு இன்பமாக இருக்கணும், எனக்கு இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, எனக்கு கவலை எப்படியாவது தள்ளி விட்டுடணும், அதனால தான் என்னோட இந்த செயலை வேற ஏதோ எனக்கு பிடிக்காத இல்லை சரியான செயலாக கூட இல்லாமல் செய்யலாம். சப்போஸ் சரியான இல்லாமல் தவறான செயல் கூட சம்டைம்ஸ் செய்ய வேண்டியது செஞ்சிடும். ஏன்னா எனக்கு கவலை இருக்குது, அதை என்னால் தாங்க முடியல, ப்ளஸ் என்ன செய்யணுன்ற கிளாரிட்டியே இல்லை, இதை டீல் பண்ணுறதா அதை டீல் பண்ணுறதான்னு தெரியல, இங்கே பண்ணுற வேலையை அங்கே பண்ணிடுவோம், ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். ஸோ அதனால் நம்ம தப்பு தப்பாக செஞ்சுட்டு தப்பான ஃபீடிங் கூட ஆகலாம். ஸோ இது இது இந்த மாதிரி ஓரளவுக்கு புரிதல் வந்து அதை இயற்கையாக மனசை இயங்க அனுமதிக்கும் போது நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ எங்கே எதை செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது செய்ய செய்ய உங்கள் இயல்புலையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு இது செஞ்சால் நாளைக்கு இது மாறிடும் அப்படின்ற மாதிரி வைக்க முடியாது. பட் இது பண்ண பண்ண டெஃபினட்டாக இயற்கை இயல்பில் மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகும், ஆயிருக்கு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இல்ல எனக்கும் சேஞ்சஸ் தெரியுதுயா, ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க இருக்கிறதுனால அது வந்து அது மறந்து போயிடுது. ஐயா இப்போ இப்போ உங்களுக்கு புரிதலுக்கு முன்னாடி இதே பேஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததா, இல்லாட்டி இப்போ புரிதல் வந்ததுக்கு அப்புறமா, இல்ல உங்களுடைய நேச்சர் இதுதானா, இல்லாட்டி நீங்க புரிதலுக்கு அப்புறமா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? ஓகே, கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஒரு நேச்சரே அப்படிதான் இருக்குது. பட் புரிதல் வந்ததுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரிஃபைனா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கூட இருக்கு. ஸோ அது ஒவ்வொருத்தரோட இயல்பை பொறுத்து அது மாதிரி வச்சுக்கலாம். பட் அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் இப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் இருக்கணும்ட்டுலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. அதனால அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம செய்யற செயல் தானே முக்கியம் ஃபைனலா இல்லையா. ஸோ அந்த செயலை எப்படி செய்யறோன்றது இதுல கான்சென்ட்ரேட், அதுல ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல இருந்தாவே போதும். இது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு தானே சொல்ல போறோம். அதனால நம்ம அதை பத்தி பண்ண தேவையில்லை. முன்னாடி இருந்த புரிதல் இருக்கும் போது இருந்த ஆனந்த் சார் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு? இல்ல இல்ல, சில விஷயங்கள் மாறி இருக்கு கண்டிப்பா. அப்படின்னு இது வந்து இப்போ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஜென்ரலா பார்த்தா வந்து முன்னாடிலாம் புரிதலுக்கு முன்னாடியில வந்து எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பயம் ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நான் எதையோ பண்ணி ஆகணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணா எனக்கு ஐ மீன் எப்பதான் எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்ல எனக்கு வேலை இருக்காது, ஏதோ ஒரு பயம் ஒரு இருந்துட்டே இருக்கும் உள்ள. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்ன, நார்மலா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கொலீக்ஸோட பிரச்சனை வருது, இல்லை பாஸ் ஏதோ ஒன்று சொல்றாருன்னா அதுலேயே நானே ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன். அதை வந்து சரி பண்ணணும் எப்படியாவது, அந்த அந்த அதாவது என்னன்னா அந்த உணர்வு நோக்கியும் போராடிட்டு இருப்பேன், வெளியிலையும் போராடிட்டு இருப்பேன், ரெண்டு சைட்லயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உணர்வு மட்டும் இல்லை, உணர்வு நோக்கி எனக்கு கவலை வந்துருச்சு, இவ்வளோ நாள் நான் ஆன்மீகம் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், எவ்வளோ மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருந்தாலும் எனக்கு இந்த இந்த உணர்வு வந்து என்னால் சரி பண்ண முடியலையே, இந்த உணர்வு தாங்க முடியலையே, இந்த கவலை வந்து எனக்கு ரொம்ப அந்த சித்திரவதை பண்ணுதே அப்படின்ற மாதிரிலாம் அந்த உணர்வு நோக்கியும் போராடிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வெளியில அந்த சூழ்நிலைக்கும் போராட்டம் இருக்கும் இல்லையா, ரெண்டுமே இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஹஃபசடா, இங்க என்ன பண்ணுமோ, இங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, அங்க என்ன பண்ணும் தெரியாது, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டு இங்க பாதி அங்க பாதி அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம பாட்டுங்க எங்கெங்கே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. பட் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, புரிதலுக்கு முன்னாடி வந்து ஒரு சேட்டரிங் இருந்துட்டே இருக்கும், எனக்குள்ளேயே பேசிட்டே இருக்கிறது இல்லையா, ஐயோ இப்படி வரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படி பண்ணிருக்கலாமா, அப்படி பண்ணிருக்கலாமான்ட்டு எனக்குள்ளேயே ஒரு நிறைய ஆளுங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்று ஒரு தாட் இப்படி வரும், இன்னொரு தாட் அதுக்கு ஆப்போசிட்டாக வரும், இப்படி வரும், அந்த மாதிரி ஒரு சேட்டரிங் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். புரிதலுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஃபேக்டரியில் ஒரு 100 மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சத்தம் இருக்கும் இல்லையா, கட கட கடன் சத்தம் வந்துட்டே இருக்கும். புரிதலுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு சேட்டரிங் இருந்துகிட்டே இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த சேட்டரிங் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு அந்த ஃபேக்டரி ஃபுல்லாக மிஷின்ஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லீவ் நாள்லையோ இல்லை ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா எப்படி சைலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே அடங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல்.
ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்லையா, நம்ம இதை டீல் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சிச்சு. இங்கே பிரச்சனையே இல்லைன்ற போது டீல் பண்ண வேண்டியது வெளியில் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இங்கே வர உணர்வுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுக்கவே, இனிஷியலாக கொஞ்சம் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் கூட இருந்திருக்கலாம், டவுட், அந்த இனிஷியலாக கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும் இல்லையா இனிஷியலாக அந்த பீரியடில். பட் அதுக்கப்புறமே புரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இதுவுமே என்ன மீறி தான் வருது, என்ன போராட்டம் நடந்தாலும் சரி புரிதலுக்கு அப்புறம் வந்தாலுமே என்ன மீறி தான் வருது, புரிதலுக்கு அப்புறம் வந்து எல்லாமே சரியாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா மனசே என்ன மீறி நடக்கிற ஒரு இயக்கம் தானே. இப்போ திருப்பியும் அதில் சரியாக இருக்கணும்ட்டு நம்ம எந்த கட்டாயமும் அதில் எந்த ரூலும் அதில் போட முடியாது அப்படின்னு புரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதையுமே ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீயாக விட 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 அதுவே ரிஃபைன் ஆகி எப்படி தண்ணி தெளிய விடுற மாதிரி அவ்வளோதான், அதுவே நல்லா இன்னும் தெளிய ஆரம்பிச்சிருது, இன்னும் நல்லா தெளிய ஆரம்பிச்சு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே வேலையே கிடையாது இல்லையா, அப்போ ஃபுல் கவனம் வந்து வெளியில் செயல் செய்கிறதுக்கு தானே. செயலை வந்து இன்னும் ஏதோ ஒரு பாஸ் திட்டினா கூட அதில் என்ன நியாயம் இருக்குது, அதில் நான் எதை சரி பண்ணிக்கலாம், எது சரி பண்ணிக்க முடியாது, என்னோடய திறமையை எங்கே வளர்த்துக்க முடியும், இல்லாட்டி என்னோட திறமையே இவ்வளோதான் அப்படின்னா அதை ஏற்றுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு அப்ஜெக்டிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணி அங்கே என்ன நான் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் முக்கியத்துவம் தவிர, இங்கே உணர்வு எனக்கு வருத்தம், பாஸ் திட்டாரே அப்படின்ற கோபம் கவலை அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் கவனமே இல்லை. அது குறையவும் செய்யுது, அதை பற்றின கவனமும் இல்லை, அது குறைஞ்சிச்சா ஜாஸ்தி ஆயிடுச்சா கம்மி ஆயிடுச்சா அதை பற்றின கவனமே அங்கே ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை. இங்கே எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு இல்லை, ஜாஸ்தியானாலும் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. நீ கவலை வந்து இன்னும் 24 மணி நேரம் வந்தாலும் ஓகே அப்படின்னு தானே சொல்கிறோம். நம்ம முன்னாடி 2 மணி நேரம் இருந்தது, இப்போ 20 மணி நேரம் இருந்தாலும் கூட ஓகே அப்படின்னு தானே, அப்படின்ற ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டோம்னா இதை ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா வெளியில் இருக்கிறது மட்டும்தான், நம்ம வேலையே வெளியில் இருக்கிறது மட்டும்தான், புறம்தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இன்னும் பெட்டராக டீல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அதை இன்னும் பெட்டராக டீல் பண்ணவும் முடிஞ்சுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். தேங்க்யூ யா. ஆனால் நான் ரொம்ப அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் புரிதலுக்கு அப்புறமா உங்களுடைய மூமெண்ட் வித் யுவர் கலீக்ஸ் புரிதலுக்கு அப்புறமா, ஏன்னா இப்ப எனக்கு பேசுறது வந்து எல்லாமே தேவையில்லாதது மாதிரி இருக்கு, பேசுறதே தேவையில்லாத மாதிரி இருக்கு. சோ அவங்களோட பேசுறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சோ இது வந்து ஒரு மாதிரி, நீங்க எப்படி மூவ் பண்ணீங்க, எப்படி பிஹேவ் பண்ணீங்க இல்ல அந்த மாதிரி? அதான் இதுல வந்து நம்ம எதையுமே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அவங்கவுங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க வந்து, இப்போ நான் வந்து எனக்கு ஜென்ரலா பாத்தீங்க, இப்போ நம்ம ஞானமுகாம்லயே பாத்தீங்கன்னா சரவணன் ஜீவமணிலாம் ரொம்ப நிறைய பேசுறவங்க, நல்லா சிரிச்சு நிறைய பேசுவாங்க. என்னோட டைப் வந்து சைலண்ட், ஐயாவும் கிட்டத்தட்ட ரொம்ப சைலண்ட் டைப், ரொம்ப ஜோவியல் அப்படின்ற மாதிரி இருக்காது. மேபி அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது இருந்தா கொஞ்சம் இன்னும் இதுவா இருக்கும், பட் அவரோட நேச்சர் வந்து கொஞ்சம் சைலண்ட். எனக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சைலண்ட் டைப் தான், ரொம்ப சரவணன் ஜீவமணி அவங்க மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், அந்த நேச்சர் தான் வெளிப்படும். அதை நம்ம சூழ்நிலைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஏதாவது ட்ரைனிங் பண்ணிக்கிறதுன்றது நம்ம பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு பண்ணிக்க முடியும். பட் நம்ம நேச்சுரலாக என்ன இருக்கோ அது டெஃபினட்டாக அது இருக்க தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது கம்மி பண்ணிக்கணும் இல்லை ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமே இல்லை. சூழ்நிலைக்கு எது தேவை, உங்களுக்கு எது கரெக்ட்ன்னு படுதோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி நடந்துகிட்டா சரி. அது மாறணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது, நீங்க கம்மியா பேசணும் இல்லை ஜாஸ்தியா பேசணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. என்னோட சிச்சுவேஷன்ல அந்த உணர்வுகள், அந்த அந்த கவலையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஏதோ அவமானப்படுத்திடுறாங்க இல்லை ஏதோ ஒன்று தப்பா சொல்லிடுறாங்கன்னா உடனே அந்த உணர்வு பின்னாடி போகாம இப்போ என்ன டீல் பண்ணோம், அவங்க சரியாக புரிஞ்சிக்கலையா, அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்லை நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, அவ்வளோதான், பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்க வேண்டியதான், அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்க வேண்டியதான். இல்லை அவர் ஏதாவது சொன்னதில் எனக்கு ஏதாவது நிஜமாகவே அவர் சொன்னது சரி, நான் திருத்திக்க வேண்டியதாவது இருக்கா அப்படின்னு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு விட்டு ஃப்ரீயாக வந்துட வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக டீல் பண்ண முடியும், அவ்வளோதான். என்னோட நேச்சர் வந்து நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேசுறதுதான், பட் இந்த 1 month அவர் 2-3 weeks எனக்கு தெரியுது நான் பேசாம இருக்கிறது, மத்த ஒருத்தவங்க வந்து கலீக்ஸ் வந்து சொல்றாங்க நீங்க ஏன் பேசலன்னு, எனக்கு அப்பதான் ஃபீல் ஆகுது நான் பேசலையா அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபடும், அதான் சூழ்நிலைக்கு என்ன தேவை அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் தவிர, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம எதையுமே பிடிச்சு வச்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படி பிடிச்சு வச்சுக்கும் போதுதான் ஒரு போராட்டமே வருது. இருக்கிறேன்
ஓ ஓகே சொல்லுங்க சார். ஐயாவுடைய இந்த ஞான விடுதலை, ஞான மலர்வு, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, இந்த புத்தகங்களை வந்து நான் இப்ப மறுபடியும் திரும்ப படிக்கிறேன். இப்ப திரும்ப இந்த புத்தகங்களை படிக்க 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 என் மனசுல வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆனந்தமா ஒரு ரொம்ப ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நம்ம எனக்கே வந்து என்ன அறியாமலே நான் நம்ம விடுதலை கிடைச்சது மாதிரியும் ஒரு சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப இதா இருக்கு. எதையுமே நான் இது பண்றது கிடையாது. அதே நேரத்துல வந்து இயல்பு ஒரு புதம் ஒரு புறம் இருந்தாலும் வந்து நம்ம சரி நம்ம இது நம்ம இதை நம்ம படிச்சுக்கிட்டு வர்றோம், ஐயாவுடைய இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இடையில வந்து நமக்கு வந்து சில சிந்தனைகள் சில எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை எண்ணங்கள் வந்தாலும் ஓ நம்ம அதை எந்த அந்த எண்ணத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை நம்ம வந்து இழுத்து வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்ட்டு மனசு இடையில ஒரு மனசு சொல்லுது. ஓ இடையில வந்து சில அந்த மாதிரி எண்ணங்கள் வர்ற சில எண்ணங்கள் வந்து வந்துச்சுன்னா வந்து ஒரு ஒரு அரை நிமிஷம் ஒரு இது நிமிஷம் அந்த எண்ணத்தை பத்தி சிந்திக்க தோணுது. சரி, சிந்திச்சுக்கிட்டு இருக்கையிலேயே வந்து ஓ நம்ம தான் வந்து இந்த இதுல இருக்கிறோம், நம்ம அதெல்லாம் போக கூடாது அப்பெல்லாம் விடக்கூடாது தப்புண்டு விட்டுறது. அதை அந்த மாதிரி விடுறதுனால வந்து ஒண்ணு நல்லது ஐயாது. ஓகே, சோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து விடுறதுன்னா அது வந்து ஒரு பேருக்கு தான், அதை அதை வந்து ஒரு வார்த்தையில தான் நம்ம விடுறது அப்படின்னு சொல்றோமே தவிர, இது வந்து எப்படின்னா எண்ணங்கள் எப்படின்னா ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப ஆறை வந்து நீங்க விடணுன்ற அவசியம் கிடையாது, அதை போய் தடுத்து நிறுத்தாம இருந்தா போதும். விட்டு சும்மா இருந்தாவே அது பாட்டுக்கு தன்னால நகர்ந்து போயிட்டு இருக்கும், ஃப்ரீயா போயிட்டு இருக்கும். நம்ம எதையோ கொண்டு போய் விடுறதுன்னா என் கையில பிடிச்சி ஏதோ விடுறதுன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் விடுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படி குறிப்பிடுறோம், அப்படி சொல்றோம் வார்த்தையில. தவிர எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம இதுல இருக்கோம், இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம், அதனால நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. எதையுமே செய்யக்கூடாது, நீங்க இதை யோசிக்கிறது கூட செய்யறது தான், இதை பத்தி யோசிக்கிறது கூட அது எதையோ செய்யறதுக்காக யோசிக்கிறது தான் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. எதையுமே பண்ண முடியாது, நீங்க நினைச்சாலுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதுதான். நம்ம பொறுப்பு அங்க எதுவுமே இல்லை. அகத்துல எதையோ சரி பண்ணி எதையோ இப்படி சரி பண்ணி இப்படி வச்சுப்பேன் அப்படி வச்சுப்பேன், நான் பிரவாகமா வச்சுப்பேன், இல்ல எண்ணங்கள் பிரவாகமா ஓடுற மாதிரி நான் அந்த நிலையில நான் வச்சுப்பேன் அப்படின்ற கூட கிடையாது. அது எப்படி இருந்தாலும் சரி, எண்ணங்கள் தாறுமாறா ஓடினாலும் சரி, முன்னாடி இருந்தபடியும் இன்னும் ரொம்ப கேவலமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே அதுதான் அதோட நேச்சர் அப்படின்ட்டு அதை அப்படியே முழுசா கீழே போட்டுறதுதான் நம்ம ஓடுறது அப்படின்னு சொல்றோம். எந்த வேலையுமே இல்ல, ஏதோ ஒரு வேலை வச்சிட்டீங்கன்னாவே அங்க திருப்பியும் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்தாவே உடனே வந்து அந்த வேலையில எப்படி நான் 100 மார்க் வாங்கலாம், எப்படி அதை இன்னும் பாஸ் நல்லா ஒரு நாள் 100 வாங்குவோம் இன்னொரு நாள் 80 வாங்குவோம், ஐயோ வாங்க முடியலையேன்னு சொல்லி திருப்பியும் அதுவே ஒரு போராட்டம் ஆயிடும். சோ வேலையை நம்மளுக்கு கொடுத்தாவே நம்ம அதை எப்படி பர்ஃபெக்டா செய்யலான்ற மாதிரி தான் நம்ம போயிடுவோம். சோ அதனால இந்த இடத்துல வேலையே இல்ல, எந்த வேலையும் இல்ல அப்படின்னு தான் சொல்றோம். சோ எந்த வேலையா இருந்தாலும் கீழே போட்டுற வேண்டியதான். அகத்தை பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கீழே போடும்போது தான் அது தன்னால நடந்துட்டு இருக்கிற இயற்கை இல்லையா, இயற்கையில நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணதான் அது இன்னும் பிரச்சனையா மாறும். இப்ப இந்த ஐயாவுடைய அந்த ஞான விடுதலை புக்கு இப்ப படிச்சுட்டு வர்றேன், முடியும் தறிவாயில இருக்கு. சரி, ஆனா அதை படிக்க படிக்க வந்து எனக்கு வந்து நான் வந்து இரவுல வந்து தூங்குவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி படிப்பேன், படிச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் படிப்பேன், படிச்சுட்டு அதோட படுத்துருவேன். காலையில எழுந்திருச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். என்னமோ அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கையிலேயே நம்ம வந்து அப்படியே நம்ம ஞானத்துல அப்படியே நம்ம மனசு வந்து ஞானத்துல புரளறது மாதிரி இருக்கு அப்படியே. ஆமா, அதுதான் ஏன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா. இப்போ என்ன நம்ம இத்தனை நாள் நம்ம படிச்ச புக்ஸ் கேட்ட விஷயங்கள் எல்லாமே எதையோ பண்ணு நீ வந்து பண்ணி ஒரு நாள் நீங்க வந்து சக்சஸ், இதை ஏதோ பண்ணி நீ கட்டுப்படுத்தி ஃபைனலா நீ வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியதுனால நம்ம போராடிக்கிட்டே இருக்கும். அதை எப்ப நான் அடைய போறேன் எப்ப நான் அடைய போறேன்ட்டு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இங்க நம்ம அப்படி சொல்றது இல்லையா, எல்லாத்தையுமே கீழே போடுங்க, எதுவுமே பண்ண தேவையில்லைன்றதுனா ஃப்ரீடம், எதுவுமே பண்ண தேவையில்லைன்றது ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இல்லையா. அப்படி யாராவது சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரீடம் வந்துடும் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து காதுல கேட்டு கொஞ்சம் ஏத்துக்கிட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். எதையோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இங்க ப்ரெஷர் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைன்றதுக்கு எந்த ப்ரெஷருமே தேவையில்லையே, நான் என்ன எதுவுமே எந்த வேலையுமே செய்ய தேவையில்லைன்னா ஜாலியா தான் உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்துடும். ரிலாக்ஸேஷன் வந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி தூக்கத்துல இல்ல உள்ளேயே ஒரு ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்றது எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா வருது எனக்கு. அநியாயத்துக்கு தேவையில்லாத பல மாதிரியான எண்ணங்கள்லாம் இதுக்கு முந்தைய ரொம்ப வரும், இப்ப வந்து எதுவுமே வர்றது கிடையாது.
இது வந்தாலும் கண்டுக்கிறதே கிடையாது, அது பாட்டுக்கு அந்த மாதிரி அந்த பிரவாகமா அதை அப்படியே விட்டுறது. ஆமா, அப்படியே விட்டுறதுனால வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. அதான் இருக்கட்டும், பட் இந்த ஆனந்தம் கூட அதுவா தானா மறைஞ்சு போனாலும் அதையுமே ஃப்ரீயா விட்டுறணும், அதுவுமே நம்ம கையில இல்ல. அதையும் கூட நான் வந்து புடிச்சு வச்சுக்கிறது இல்ல, அதையும் புடிச்சு வச்சுக்கிறது இல்ல. இதுதான் நமக்கு, இதுதான் நம்மளுடைய நிலை அப்படின்னு நினைக்கல, அதையும் நம்ம இது பண்றது கிடையாது. கரெக்ட், அதுதான் சரியான அப்ரோச். அதே மாதிரிதான் சார், நான் இப்ப வந்து ஏறக்குறைய வந்து இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல பேசியே வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கு. சரி சரி, 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. ஐயாட்ட கூட பேசியிருக்கிறேன். ஐயா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நீங்க நல்லா இருக்கிறீங்க? ஆ, ஃபைன் சார், ஃபைன் ஃபைன். இனிமே வந்து தொடர்ந்து வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா, ஓகே சார், தேங்க் யூ. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஆ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். மாலதி மேடம், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம் மேடம். எனக்கு வந்து கொஞ்சம் பய உணர்வு அதிகமா இருக்கு. ஓகே. அந்த பயத்தை வந்து நம்ம கேர் பண்ண கூடாது, சுத்தத்துல தான் வேலை செய்யணும்னு சொல்லும்போது, ஆனா அந்த பயம் எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டு எனக்கு குமட்டுற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு 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 விஷயத்துக்காக நான் பயப்படுறேன் அப்படின்னா, அந்த அந்த பயம் என் மனசுல இருக்கும்போது எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு குமட்டுது, கைகாலெல்லாம் உதறுது, என்னால புறத்துல செயலே செய்ய முடியல. சரி, அது வேணாம் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயாச்சும் போவோம், ஏதாச்சும் பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாம என்னாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பயத்துக்காண்டி என்னால ஒன்னும் வேலை பார்க்க முடியாது. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை ஏதாவது செய்வோம், அந்த மாறிடுவோம், அந்த புறத்துக்கு போயிருவோம், அப்படின்னா என்னால முடியவே மாட்டேங்க. ஓகே, சோ இப்போ ஒரு பயம் வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பயத்திலேயே இருந்துடுறேன், செயலனால செய்யவே முடியல. இல்ல இல்ல, தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ன பண்றீங்கன்னு, ஒரு பயம் உங்களுக்கு வருதுன்னு வெச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்றீங்க ஆக்சுவலா கேக்குறேன். அத என்ன எப்படி டீல் பண்றீங்க? இல்ல, அந்த பயத்துல இருந்து வெளிய வரணும் அப்படிங்கற மாதிரி ட்ரை பண்றதா தோணுதானே, என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. இல்ல, ட்ரை பண்றீங்களா பயத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரை பண்றது ஓகே, பண்றது வெச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பயத்துல இருந்து? இல்லைங்கய்யா, இத்தனை நாள் செஞ்சது நான் எப்படி செஞ்சேன்னு தெரியல. சரி, இப்ப வந்து நான் அதுல இருந்து வெளியே வரணும்லாம், அதாவது என்ன சொல்ற, நீங்க சொல்ற மாதிரி புறத்துல வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. இல்ல, புறத்து ஓகே புரியுது, புறத்துல புரியுது, அகத்துல சொல்றேன். அகத்துல பயம் வருதுன்னா என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல, என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புறத்துல இப்ப வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, புறத்துல புரிஞ்சிச்சு, அது புரிஞ்சிச்சு. அகத்துல சொல்றேன், அந்த உணர்வை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாங்க ஐயா, பயம் வரும்போது எனக்கு வந்து இப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகுது, எனக்கு இன்னும் தெளிவா சொல்ல தெரியல. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி செய்யணும்னு நினைச்சா? இல்ல, அதான் அதுதான், இல்ல இல்ல, அங்க பிரச்சனை என்னன்னா, எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எதுவுமே பண்ணக்கூடாதுன்றத எப்படி பண்றது அப்படின்ற கேள்வி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப வந்து நான் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப வந்து நான் அதை எப்படியாவது மறந்தாகணும் இல்லையா, அந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அந்த விஷயத்த உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்த விஷயம், ஏதோ கசப்பான விஷயம் வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சோ டெய்லி அது வரும்போதெல்லாம் மறக்கணும் 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 மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து, அது மறக்கிறதுக்கான நம்ம வந்து மறக்கணும்னு தான் நினைச்சு ட்ரை பண்றோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் மறக்கணும்னு நினைச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அதை எப்படி அப்ப மறக்க முடியும்? மறக்குதுன்றது என்னதுன்னா, அதை பத்தி எந்த யோசிக்காம எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிற போது அதுவா தன்னால நீங்களா மறந்து, உங்களுக்கே தெரியாம அதை மறந்து போறதுதான் மறந்து போறதுன்றது இல்லையா. நம்மளா யோசிச்சு நினைச்சு மறந்து போறது கிடையாது, நம்மளா டிசைட் பண்ணி நான் இன்னிலிருந்து மறக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிசைட் பண்ணி மறக்க முடியாது அந்த விஷயத்த இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உணர்வுகள் எண்ணங்களும் அந்த மாதிரிதான் டீல் பண்ணும். விடுறதுன்னா நம்ம எதையோ செஞ்சு விடுறது கிடையாது, எதுவுமே செய்யாம இருக்கிறதுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி எதுவுமே செய்யாம இருக்கிறது நான் டெய்லி ட்ரை பண்றேன் அப்படின்ற எதுவுமே கிடையாது.
அது உணர்வு எவ்வளவு பெருசா வந்தாலும் சரி, சின்ன உணர்வா வந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய மலையை அளவு உணர்வு வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளால டீல் பண்ண முடியாது. ஏன்னா அகம்ன்ற விஷயமே நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல, மனசுன்றது தானா இயங்குற ஒரு விஷயம். நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு தான் போராட்டமே, அதை கொண்டு போறதை ட்ரை பண்றதுதான் போராடிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போராட்டத்தை நிறுத்திடுவோம். அதனால எங்க இந்த கோபத்தை வந்து டீல் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அவரு பயத்தை சொல்றேன், பயத்தை டீல் பண்ணுன்ற வேலை அங்க எதுவுமே கிடையாது, அதை டீல் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். பட் நீங்க வெளியில செய்யற செயலை நீங்க எந்த பழக்கத்தினால இவ்வளவு நாள் அது அதோட தாக்கம் இல்லை, இவ்வளவு நாள் அதை வந்து அந்த பயத்தை வந்து எடுத்து அது அதுல நிறைய அதை வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க, அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அதுல நிறைய போராடிட்டு இருப்பீங்க. அந்த பழக்கத்தினால உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கலாம். அதனால வந்து நீங்க சொல்ற சிம்டம்ஸ் மாதிரி சாப்பிட முடியல, அந்த மாதிரி ஏதோ பதட்டம் அதெல்லாம் இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான், மெதுவா மெதுவா நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அப்பப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். அது வெளி பாடியில இருக்கிற உடல்ல வர சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றேன். பட் பயத்தை நம்ம டீல் பண்ணவே முடியாது அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் அங்க சரியான அணுகுமுறை. அது வந்து அது அப்படியே நான் ரிலாக்ஸா அப்படியே சரி சும்மா இருந்துருவோம்னு சொல்லி பார்த்தாலும் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா மறுநாள் எனக்கு அந்த மனசே வலிக்க ஆரம்பிச்சிருந்தது. இல்ல அதான் அது உங்களுக்கு தெரியணும், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற கூட கட்டாயம். ஏன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம்னு தானே சொல்றோம், அப்புறம் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற கட்டாயம் கூட எதுவுமே இல்லையே. ஒண்ணுமே பண்ண வேணாம்னு சொல்றோம், என்ன பண்ணாலுமே சரி அப்படின்றதான் அர்த்தம். ஒண்ணுமே பண்ண வேணாம்னு சொல்றதுக்கும் நீங்க என்ன பண்ணாலும் சரின்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா. அதாவது என்ன பண்ணாலும்னா உங்களை மீறி எது நடந்தாலும் சரி அப்படின்ட்டு, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, என்ன மீறி என்ன நடந்தாலுமே ஓகே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துரும். அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் டாபிக் தலைப்பே அதுதான் இல்லையா. எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ற அப்ரோச் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பயம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, சின்ன பயம் வந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய பயம் வந்தாலும் சரி, இல்ல மலையளவு பயம் வந்தாலும் சரி, அங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அப்பதான் வந்து அனுமதி கொடுக்குறீங்க, சுதந்திரம் கொடுக்குறோம். அது தன்னால நகர்ந்து போறதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க. இல்லாட்டி நம்ம கை வச்சு தடுக்கிற மாதிரி தண்ணி ஃபோர்ஸா வருதுன்னா நம்ம கை வச்சு தடுத்துட்டே இருக்கோம்னா எவ்வளவு ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, கையில தான் அந்த ப்ரெஷர் எல்லாம் வரும். நீ ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே தன்னால நகர்ந்து போயிடும். அப்படிதான் இருக்கு, இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. இது நான் சொல்றதுக்காக இல்ல, எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்படி ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது, இயற்கையிலேயே எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்படிதான், குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்படிதான் இருந்தோம். இப்ப நம்மளுக்கு அறிவு வந்தவுடனே பயப்படக்கூடாது, நான் வந்து பெரிய எனக்கு 25 வயசு ஆச்சு எனக்கு பயமே வரக்கூடாது, நான் இவ்வளோ புத்திசாலி எனக்கு பயம்ன்ற விஷயம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, நான் அழக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு மனசுக்குள்ளே நம்மளே போட்டு வச்சிருக்கோம். பயம்னா இந்த சுச்சுவேஷனுக்கு வருது, உங்க இயல்புக்கு இந்த விஷயம் கேட்டா பயப்படுறீங்க, உங்க இயல்பு அவ்வளவுதான், அது இப்படி வரதான் செய்யும் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்கு ஏத்துக்க தன்னால கொஞ்ச நாள் அதுவே ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும், அதுவா தன்னால நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஏத்துக்கிறது மட்டும்தான் இங்க ஒரே வழி. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அதை டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டீல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த பயிற்சியோ டெக்னிக்கோ அதான் ஏத்துக்கிறதுனா எதுவுமே பண்ணாம இருக்கிறது. பயம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி அப்படின்ற ஒரு என்ன, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. பயத்தை ஏதாவது பண்ண முடியும்னா நீங்க ஏதாவது பண்ணலாம். இப்ப அந்த பயத்தை நான் இப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க, இந்த பயிற்சி யூஸ் பண்ணீங்கன்னா நாளையில இருந்து பயம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும், 1 hour பயம் வருது 30 minutes ஆயிடும் அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நம்ம நீங்க என்ன சொல்றோம்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றோம். அப்படின்னா அது வந்து ஜாஸ்தியா வந்தாலும் சரி, கம்மியா வந்தாலும் சரி, பயத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாது, அதுதான் இத்தனை நாள் ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லையா. பண்ணணும்னு நினைச்சு நினைச்சுதான் போராடிட்டே இருந்திருக்கீங்க, போராடி போராடி அது இன்னும் பிரச்சனையை வந்து பயத்தை வந்து இன்னும் அதோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு, உடம்புலயே தாக்கம் வர அளவுக்கு ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை எதிர்த்து நீங்க போராட முடியுமா? சூரியன் எடுத்து நம்ம சூரியன் இன்னைக்கு வரக்கூடாது, இன்னைக்கு வந்து 25 degrees தான் வரணும், நாளைக்கு 30 degrees தான் வரணும் அப்படின்னு நம்ம ஒன்றும் கட்டளையிட முடியாது. அது அது நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்லை. சூரியனை கூட செய்யும் நீ எந்த அளவுக்கு ஃப்ரீயா விடுறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த முயற்சியை கீழே போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதுவுமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுவுமே நீங்க போராடுறதுனாலதான் வந்ததுன்னு சொல்ல வரேன். நீங்க இத்தனை நாள் போராடினால்தான் இந்த தாக்கம் எல்லாம் உடம்புல வர ரியாக்ஷன் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதையுமே ஃப்ரீயா விட விட ஆரம்பிக்கதான் அது வந்து சரியாகும், செட்டில் ஆகும். ஓகேங்கய்யா, நான் வந்து உங்க அந்த ஞான விடுதலை புத்தகம் கொஞ்சம் படிச்சேன், ஆனா எனக்கு அந்த படிச்சா புரியுது, ஆனா உண்மையா என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு இன்னும் புரியல.
இல்ல அதான் நீங்க நீங்க வந்து அது இனிஷியலா கொஞ்சம் கஷ்டம் இதுவா தான் இருக்கும். நீங்க நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கூட திரும்ப படிங்க, இல்ல டவுட்ஸ் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அதையே கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா, அது வந்து படிச்சா புரிஞ்சிருது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. சரி சரி. ஆனா அந்த உணர்வு அந்த தயத்துல எனக்கு புரியல என்ன பண்றதுன்னு தெரியல, நான் விடுறேன். ஆமா ஆமா, அது எதுவும் பண்ண தேவையில்லைன்றது அங்க விஷயமே. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, எதுவுமே புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அங்க எதோ புரிஞ்சு ஏதோ பண்ணணும்னா தானே எதோ புரிஞ்சுக்கணும். எதுவும் பண்ண தேவையில்லைன்னு தானே சொல்றோம். ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா, கொஞ்சம் இந்த பரவாயில்ல, அப்படியே நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே இந்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். கண்டிப்பா. ஓகே, வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல ரெகுலராக கனெக்டடா இருங்க. உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க, இல்ல க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்லயோ இல்ல டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகே, நன்றி எல்லாருக்கும், வணக்கம், தேங்க்யூ.